அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லா, அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிவிப்பாளர் வரிசையிலே ஆதாரப்பூர்வமாக அமைந்த செய்திகளாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்களுக்கு மாற்றமாக வந்தால் அந்த செய்திகளை மறுத்துவிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிவித்து வருகிறோம். நமது இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்து கொள்ளக்கூடியவர்கள் பலதரப்பட்ட மறுப்புரைகளை பேசி வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் சதாத் அவர்களும் சாலின் வெளியல்லாம் அவர்கள் தொடர்புடைய பால்குடி சம்பந்தப்பட்ட செய்தி எந்த வகையிலும் அல் குர்ஆனுடன் முரண்படவில்லை என்று விளக்கம் அளிக்கக்கூடிய விதத்திலே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவிலே அவர் நம்முடைய தரப்புக்கு எதிரான சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த வாதங்கள் என்னவென்பதையும் அவற்றுக்கான நமது தரப்பில் உள்ள பதில்களையும் இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக சகோதரர் சதாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, அல் குர்ஆனிலே பால்குடி சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் ஒரு தாய் தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்கு பாலூட்டுவது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் என்றும், சாலிம் அலியல்லாஹ் அவர்கள் மற்றும் சஹலார் அலியல்லாஹ் அவர்கள் சம்பந்தப்படுகின்ற செய்தி பெற்ற பிள்ளைகள் அல்லாத மற்றவர்களை மஹ்ரமாக்கிக் கொள்வது தொடர்பு படக்கூடிய செய்தி என்றும், எனவே அல் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சாலிம் அலியல்லாஹ் அவர்கள் தொடர்பு படக்கூடிய செய்தியை மறுப்பது அந்த ஒப்பிடுதல் தவறானது என்பதுதான் சதாத் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அதை அவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பாருங்கள். பிரதானமாக வைக்கிற ரெண்டு வாதங்கள், ஒன்று வந்து இந்த செய்தி குர்ஆனுக்கு முரண் என்று சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆதாரமாக சூரத்துல் பக்கராவுடைய வந்து 233வது வசனத்தை காட்டுறாங்க. இந்த வசனத்துக்கு முரண் சொல்ல, அது என்ன வசனம்னு இன்ஷால்லாம் அடுத்து பார்ப்போம். 233 பக்கரா இதை காட்டுறாங்க. அடுத்தது லுக்மானுடைய 14வது வசனத்தை காட்டுறாங்க. இந்த ரெண்டு வசனத்துக்கும் இந்த ஹதீஸ் முரண்ன்றாங்க. அப்போ இது ஒரு வாதம். ஏன் முரண்ன்னு கேட்டால், பால்குடி என்பது 2 வயதுக்குட்பட்டது தான், 2 வயதுக்கு மேல் பால்குடி உறவு என்றொன்று இந்த மார்க்கத்தில் கிடையாது, அப்படி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லவும் இல்லை. அந்த வசனங்களுக்கு இது முரணாக இருக்கிறது. இது வளர்ந்த ஒருத்தருக்கு பால் கொடுக்குமாறு நபி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே 2 வயதுக்குட்பட்டவங்களுக்கு தான் பால்குடி இருக்குது, 2 வயதுக்கு மேல் பால் கொடுக்கக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது இந்த 2 வசனங்களில். எனவே அந்த குர்ஆன் வசனங்களுக்கு இது முரணன்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. குர்ஆன் என்னத்தை சொல்லுது, பெற்ற தாய் தன் குழந்தைக்கு 2 வயது வரைக்கும் பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்லுது. ஹதீஸ் ஒன்று சொல்லுது, பெறாத ஒரு பெண் பெறாத ஒரு ஆணுக்கு பால் ஊட்டுவதன் மூலம் மஹ்ரம் உறவை ஏற்படுத்துவதை பற்றி சொல்லுது. ஹதீஸ் மஹ்ரம் உறவை பற்றி பேசுது. குர்ஆன் வந்து தாய் தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசுது. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அம்சம் என்னது, பால்குடி என்று சொல்லக்கூடிய அம்சம் இதில் பொதுவாக இருக்குது. அந்த ஒரு அம்சத்தை வச்சுத்தான் குர்ஆனுக்கு முரணன்னு சொல்லி இவங்க இன்னைக்கு என்ன செய்ய பார்க்குறாங்க, இந்த ஹதீஸ விஹாரப்படுத்த பார்க்குறாங்க. ஆக இது குர்ஆனுக்கு முரண் இல்லை, இது மொட்டைத்தலை, இது முழங்கால். இது குர்ஆனுக்கு முரணை எப்படி வசனம் இருந்திருக்கணும் கேட்டால், மஹ்ரம் உறவை பால்குடி மூலம் ஏற்படுத்துகிற சார்ந்த வசனம் ஏதும் இருந்தால் அந்த வசனத்தை காட்டி சொல்லணும். சஹ்லாவுடைய பிரச்சனை வந்து சஹ்லா பெற்ற பிள்ளைக்கு சஹ்லா எத்தனை வருஷம் பால் கொடுக்கணுன்றதில்ல பிரச்சனை. வளர்ந்த ஒரு ஆணுக்கு மகரம் இல்லாத ஒருத்தனை மகரமாக்குறது பற்றின பிரச்சனை. இது பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பது சம்பந்தமான பிரச்சனை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இந்த ஒப்பீடு இருக்குது. ஆக இந்த ஒப்பீடு அடிப்படையிலே தவறு. குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண் இல்லை, ஆனால் வேறு சில ஹதீஸ்களுக்கு இந்த ஹதீஸ், இந்த செய்தி முரண் மாதிரி மேம்போக்கான பார்வையில் ஒரு தோற்றம் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சதாத் அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சம்பந்தமாக நமது தரப்பு விளக்கம் என்னவென்பதை பார்ப்போம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தில் 233வது வசனத்துல, வல் வாலிதாத்து யுர்லி அன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் சொல்வதை போல இந்த குர்ஆன் வசனத்துல பெற்ற பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவது சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் பேசுகிறார். அதே போன்று 31வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாக நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம், அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தால் அவன் பால் அருந்தும் பருவம் 2 ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் மனிதர்களுக்கு பெற்றோர்கள் சம்பந்தமாக நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்,
அந்த தாய் மிகவும் சிரமப்பட்டு அவனை சுமந்தால், குருகன் ரொம்ப சிரமப்பட்டு ஈந்தெடுத்தால், சுமந்ததும் பால் குடி மறந்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த மூணு வசனங்களையும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பது சம்பந்தமாகத்தான் தெளிவாக பேசுகிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதோடு குர்ஆன்ல பாலூட்டுதல் சம்பந்தமாக வேறு எதுவுமே வரலையா? இதே அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல, யார் யாரையெல்லாம் நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்ற பட்டியல் அல்லாஹ் போடுறார். குர்ஆனத்தை அழைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம், உபநாத்துக்கும் பெண் பிள்ளைகள் ஹராம், அகவாத்துக்கும் உங்களுடைய சகோதரிகள் ஹராம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை நீண்டதாக போடுகிறார். அதுல தொடர்ச்சியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பால் ஊட்டிய உங்களுடைய தாய்மார்கள், பால் குடி சகோதரிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக பால் ஊட்டுவதன் ஊடாக தாய் பிள்ளைகள் உறவு ஏற்படுகின்றதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறார். இதுக்கு என்ன அடிப்படை? ஒருத்தர் வந்து பால் ஊட்டுவதன் ஊடாக தாய் அந்தஸ்தை பெறுவதும், பால் ஊட்டுவதன் ஊடாக பால் குடி சகோதரியாக ஒருவர் மாறினதும் எந்த அடிப்படையில் அவர்கள் வருவார்கள்? இதே 2வது அத்தியாயத்தில் 233வது வசனத்தை வைத்துதான் வருவார்கள். அவங்களுக்கு 2 வருஷம் பால் அருந்த வேண்டும் என்பதுதான் சட்டம். பால் குடி என்பது 2 வருடங்கள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று 233ல் சொன்னானோ, அதே போன்று 31:14 சொன்னானோ, 46:15 சொன்னானோ, அதே அடிப்படையில் தான் பால் குடி ஊடாக தாய்மகன் உறவு ஏற்படுத்துவதாக இருந்தால் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் தான் இருக்கிறது. இதுதான் அடிப்படை. இதற்கு விளக்க உரையாகத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஒரு ஆண் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது என்னுடைய பால் குடி சகோதரன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில், உங்களுடைய பால் குடி சகோதரர்கள் யார் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், பால் குடி என்பது பசியின் காரணமாகத்தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரிலே 5102வது ஹதீஸ்ல வருகிறதா இல்லையா? அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பசியை காரணமாக வைத்து பால் குடி உறவு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், தாய்ப்பால் எவருடைய பசியை போக்குமோ அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தானே பால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் விளக்குகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்கிறான், நீங்கள் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும் என்று அல்லாஹ் சொல்றான். அது பெற்ற தாய் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, பால் குடி உறவினூடாக தாய்மகன் உறவு ஏற்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் மகரமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாரு பாலை தன்னுடைய பசியை போக்கக்கூடிய முழு உணவாக வைத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு தானே பால் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த வசனங்களுக்கு இந்த ஹதீஸ் விளக்கமாக வந்திருப்பதை நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த செய்தி 2 வயசுக்கு உட்பட்டு பால் கொடுக்கப்பட்ட நிலையில் அமைந்த ஒரு செய்தியா? அந்த செய்தி வயது வந்த மீசை முளைத்த இளைஞனான சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அவர்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதாக வரக்கூடிய செய்தி. அல் குர்ஆன்ல பெத்த பிள்ளைக்கு 2 வயசுக்கு உட்பட்டதா இருந்தா கொடுங்க, மற்ற பிள்ளைகளா இருந்தாலும் தாய்மகன் உறவு பால் குடியின் ஊடாக ஏற்படும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், 2 வயதுக்கு உட்பட்ட நிலையில் தான் வரும் என்ற பசிய போக்குற நிலையில யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலை ஏற்படும் என்றெல்லாம் சொன்ன பிறகு, இந்த குர்ஆன் வசனத்துல உள்ள வழிகாட்டலுக்கு மாற்றமாக, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக, இளைஞர் ஒருவருக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறா இருக்குது? அது குர்ஆனுக்கு மாற்றம் வருகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளைகளுக்கு மாற்றமாக வருகிறதா இல்லையா? அப்ப குர்ஆனுக்கு இது முரண்படவில்லை என்று எப்படி இவர் வாங்கிடலாம்? தெளிவாக குர்ஆனுடைய சட்டத்துக்கு முரண்படுவதாகத்தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்கள், சகோதரர் சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? பால் குடி சம்பந்தமாக வரக்கூடிய சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி, குழந்தைகள் அல்லாத வயதுக்கு வந்த இளைஞர்களுக்கு பால் கொடுக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
தன்னுடைய பால்குடி சகோதரர் என்று ஒருவரை அறிமுகப்படுத்திய நேரத்தில் உள்ளுர்ணம் என்னை இஹ்வானுக்குன்ன உங்களுடைய பால்குடி சகோதரர்கள் யார் என்று நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்களே அந்த செய்தியில இன்னமர் ரலாஅது மினல் மஜாஅதி, பால்குடி என்பது பசியை போக்குவதற்காக பால் அருந்துவதனால் தான் ஏற்படும் என்று வருகிறது. இந்த ரெண்டு செய்தியும் தெளிவாக ஒன்று கொண்டு முரண்படக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது என்று சகோதரர் சதாத் அவர்களே தெளிவாக ஒப்புதல் வாக்கு மூலம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அது உண்மை. இதை குர்வானுக்கு முரணன்னு சொல்லாதீங்க, வேணா ஹதீஸுக்கு முரணன்னு சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்குது. என்றால் இந்த ஹதீஸ் வேற பல ஹதீஸ்களுக்கு, அதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், நேர்முரண் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் தெரியாத ஒரு ஆணோட இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பால்குடி சகோதரத்துவம் உறவு இருக்கிறதா இவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இருந்துச்சா இல்லையா தெரியாது, ஹதீஸில் சொல்லப்படலை. ரசூலா தெரியும் கேட்குறாங்க, வந்து யார் ஆயிஷாவே என் பால்குடி சகோதரன். அப்போ ரசூலா சொன்னால் பால்குடி என்ன கண்ட கண்ட மாதிரிலாம் பால்குடி வந்துடாது, எந்த வயசில் எப்படி கொடுத்தது எந்த மாதிரி கொடுத்தது ஒன்றுமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. பால்குடி உறவுன்றது ஒரு வரைமுறை இருக்குது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறைகளை நீங்கள் சரியாக ஆய்வு செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க, பார்த்து முடிவு செய்யுங்க. ஏன்னா பால்குடின்றது என்னது, பசிக்குத்தான். இப்போ இந்த பசிக்குத்தான் என்ன அர்த்தம், பசிக்கு பால பிரதான உணவாக யார் அருந்துறது, ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தை தான். அப்போ அந்த ரெண்டு வயசுக்கு உள்ள தான் பால்குடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு ஆதாரம். இப்போ இந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸ் முரணாக தான் இருக்குது. இந்த ஹதீஸுகளுக்கு சஹ்லாவுடைய செய்தி தெளிவான முரணாகத்தான் தெரியுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ உண்மையிலே இவள் குழப்பங்கள் தான், இதில் நிறைய குழப்பம் இருக்க தான் செய்யுது. குழப்பம் இருக்கிறதுனால தான் அவட வண்டி ஓடுது. அவங்களுக்கு குழப்பம் உண்டாக்குறதுக்கான வசதிகள் இந்த சேர்ந்த ஹதீஸில் இருக்குது. சிலது சில குழப்பங்கள் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டு செய்திகள் முரண்படுவதாக சகோதரர் சதாத் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஹதீஸ் கலையில் உள்ள உசூலுல் ஹதீஸின் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கணும், இதா தாரலா தசாக்கத்தா, இரண்டும் ஒன்று கொண்டு முரண்பட்டு வந்தால் இரண்டும் விழுந்து விடும். இதுதானே ஹதீஸ் கலையில் உள்ள உசூல். சதாத் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், சாலும் அலி அல்லாஹ் அவர்களுடைய பால்குடி செய்தியும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பைன்னமர் ரலாத்து முதல் மஜாத் என்று வரக்கூடிய செய்தியும் ஒன்று கொண்டு முரண்படத்தான் செய்கிறது, தெளிவான ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. இதுல குழப்பம் இருக்கிறதுனால தான் இவங்களுடைய வண்டி வேற ஓடுது என்றெல்லாம் சொல்கிறாரே. அப்ப குழப்பம் முரணென்று வந்தால் நியாயமான பார்வையில் அணுகக்கூடிய ஒருவர், ஹதீஸ்களின் உசூலின் அடிப்படையிலே ஹதீஸ்களை அணுகக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ரெண்டையும் வீழ்த்தி விட வேண்டும், ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப என்ன மாதிரி ஒரு விபரீதமான நிலை இதன் மூலம் ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு கட்டுக்கதையை பாதுகாப்பதற்காக மிக நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கக்கூடிய அல்குர்ஆனுக்கு எந்த விதத்திலும் முரண்படாமல் அல்குர்ஆனுக்கு விளக்கமாக வந்தக்கூடிய ஒரு செய்தியையே மறுக்கக்கூடிய நிலைக்கு சதாத் அவர்கள் சென்று விட்டார்களா இல்லையா? இப்படி ரெண்டு முரண்பட்டு சென்று வந்து அடுத்த கட்டம் என்ன, முரண்பட்டால் ரெண்டும் விழுந்து விடும் என்றால் இரண்டை மறுத்து விட வேண்டி வரும். இப்ப ஒரு கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்க போய் சரியாக வரக்கூடிய ஒரு செய்தியை கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். ஒரு தெளிவான மார்க்க அறிவும் தெளிவான ஒரு ஆய்வும் இல்லாத ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதமான நிலைதான் ஏற்படும். அது இயல்பானதுதான். தங்களுடைய கொள்கைக்கு எதிராகவே தான் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தானாக தள்ளப்பட்டு விட்டார். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சலப்புகளும் என்ன செய்கிறார்கள், இவர் விளக்கம் தந்து விட்டார், அந்த குர்ஆனுக்கு இணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் விளக்கம் அளித்து விட்டார் என்று இதையும் ஷேர் செய்யக்கூடிய ஒரு அவலநிலை காணப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் எந்த அளவுக்கு அல் குர்ஆனுடைய வஹியோட ஒத்து போகக்கூடிய நம்பகமான ஹதீஸ்களையே மறுக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இரண்டும் முரண்பட்டதாக இருக்குது, ஆனா ஒரு நுணுக்கமான விளக்கத்தை நாங்க கொடுத்தோம்னா ரெண்டையும் இணைத்து விடலாம். அந்த நுணுக்கமான விளக்கம் உண்மையிலே விளக்கமா அல்லது அது ஒரு நுணுக்கமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அவருடைய அந்த நுணுக்கமான விளக்கம் என்ன தெரியுமா, அடுத்ததாக அவர் முன்வைக்கக்கூடிய வாதம் தான் அது. அவர் என்ன சொல்கிறார், பெரியவர்களுக்கு பால் கொடுக்கும் வசனம் குர்ஆனில் இருந்தது, பத்து தடவைகள் பால் அருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று குர்ஆனில் அருளப்பட்டு இருந்தது, அது பிறகு ஐந்து தடவை என்று மாற்றப்பட்டது அந்த செய்தியும், அடுத்ததாக ஆயத்து ரஜம் என்று கல்லறி தண்டனையை நிறைவேற்றக்கூடிய
குர்ஆன் வசனமும் ரலாத்துல் கபீர் என்று பெரியவர்களுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டிய குர்ஆன் வசனமும் குர்ஆனில் இருந்தது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கட்டிலுக்கு அடியில வைத்திருந்த நிலையில் ஒரு செம்மறியாடு வந்து அந்த ஏடுகளை தின்றுவிட்டு சென்றது என்று வரக்கூடிய இரண்டு செய்திகளையும் இணைத்து இதற்கொரு நுணுக்கமான விளக்கம் கொடுக்கலாம் என்று சதாத் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ புரியறதுக்கு சில நுணுக்கங்கள் தேவைன்னு அர்த்தம். அந்த நுணுக்கங்கள் இல்லாத மக்கள் இவரை குழப்பத்தை உண்மையினு நம்பி ஹதீச மறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நாகசிய போற வேலை என்னன்னு கேட்டால் அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கொள்றது தான். பால்குடி சம்பந்தமாக குர்ஆனில் ரெண்டு சட்டங்கள் இருந்தது, ஒரு சட்டம் இல்லை, ரெண்டு சட்டங்கள் குர்ஆனில் இருந்தது. முதலாவது சட்டம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண், ஒரு குழந்தையை பெற்ற ஒரு பெண் அவள் தாயான உடன் தன் குழந்தைக்கு எவ்வாறு பாலூட்ட வேண்டும், எவ்வளவு காலம் பாலூட்ட வேண்டும், இதை சொல்லக்கூடிய ஒரு சட்டம். இதே எங்கே இருக்குது? இதுதான் அவங்க மேற்கோள் காட்டின வசனங்கள் இருக்குது. பக்கரால 233, லுக்மானில் 14, ரெண்டுலேயும் சொல்லப்படுறேன் கேட்டால், ஒரு குழந்தையை பெற்ற தாய் தன்ற குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, எவ்வளவு காலம் பாலூட்ட வேண்டும், இது ஒரு சட்டம். பால்குடி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் குர்ஆனில் இது. இன்னொரு சட்டம் இருந்தது என்னென்னு கேட்டால், மஹ்ரம் அல்லாத ஒருவரை, அது சிறுவனோ வளர்ந்தவரோ, மஹ்ரம் அல்லாத ஒருவரை பால்குடி மூலம் மஹ்ரமாக்குதல் சம்பந்தப்பட்ட சட்டம், இப்படியும் ஒரு சட்டம் குர்ஆனில் இருந்தது. சரியா? இது வந்து குழந்தையுமா, ரெண்டு வயசுக்குள்ளதான், ரெண்டு வயசுக்கு மேலதான் சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானதாக, வயசு எல்லை வித்தியாசம் இல்லாமல் ஒரு சட்டம் குர்ஆனில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த வசனம் குர்ஆனில் இல்லை. ஏன் இல்லை என்றால், அந்த வசனம் இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டாச்சு. அதுக்கான ஆதாரம் தான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு உரையில் பார்த்தோம், எங்கள் இந்த தொடரில் முந்தின உரையில் நாங்கள் பார்த்தோம், மறக்கடிக்கப்பட்ட வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த ரிவாயத்தை திரும்ப வாசிக்கிறோம், இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். இது முஸ்லீமில் வரக்கூடிய 2876 செய்தி சொல்லுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, 10 தடவை பால் அருந்தினால்தான் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் குர்ஆனில் அருளப்பட்டிருந்தது. பின்னர் 10 தடவைகள் என்பது 5 தடவைகள் என்று மாற்றப்பட்டது. இவ்வசனம் குர்ஆனில் ஓதப்பட்டு வந்த போதே நபி அவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த ஹதீஸை இவங்க மறுக்கிறாங்க. அடுத்த ரிவாயத்து அகமதுல வரக்கூடிய ரிவாயத்து 20112 செய்தி, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற வசனமும், பருவ வயதை அடைந்தவருக்கு 10 முறை பால் புகட்ட வேண்டும் என்ற வசனமும், பருவ வயதை அடைந்தவருக்கு 10 முறை பால் புகட்ட வேண்டும் என்ற வசனமும் இறக்கப்பட்டது குர்ஆனில். ஏனது வீட்டில் உள்ள கட்டிலுக்கு அடியில் ஒரு தாளில் அவை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான கால பகுதியில் வந்து அவங்கள விஷயத்தில் கவனம் செலுத்தியதுனால வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பிராணி செம்மறியாட்டுக்குட்டி அதை சாப்பிட்டுட்டுது. இதை தான் அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஹதீஸும் என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டால், ரெண்டாவது சட்டம் இருந்திருக்கு குர்ஆனில், இன்றைக்கி இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹ் மறக்கடிச்சிருக்கிறான். அப்போ இந்த சாலிம்ட விஷயத்தில் சஹ்லாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அருணேகி பால் குடு சொன்னாங்களே, அது சொன்னது மனோச்சில சொல்லவும் இல்லை, இஷ்டத்துக்கு விட்டடிக்கவும் இல்லை, அது கட்டுக்கதையும் அல்ல. எந்த வசனம் மறக்கடிக்கப்பட்டதா இங்கே சொல்லப்படுதோ அந்த வசனத்தின் பிரகாரம் வழங்கப்பட்ட தீர்ப்பு அது. சஹிலா போய் சாலிமுக்கிட்ட இந்த சாலிமுடைய பிரச்சனை ரசூலாட்டு சொல்கிற நேரம், இந்த மறக்கடிக்கப்பட்ட பால் குடி வசனம் இருக்கு இல்லையா, இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சாலிமுக்கு பால் கொடுக்க சொன்னார்கள். இதுதான் உண்மை. சரியா? பிற்காலத்தில் இந்த வசனத்தில் சட்டம் மாற்றப்பட்டாச்சு, வசனம் மறக்கடிக்கப்பட்டாச்சு. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு இந்த மறக்கடிக்கப்பட்ட வசனத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த வசனத்துக்கான தஃப்ஸீர் தான் இந்த ஹதீஸ். அப்போ வளர்ந்தோருக்கு பால்குடி இல்லைன்னு சொல்லி பிறகு சட்டம் மாற்றப்பட்டுட்டு, அப்போ அதுக்கு பிறகு மாற்றப்பட்ட பிறகுதான் மற்ற ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஒரு நுணுக்கமான விளக்கம் என்று சொல்லி அவர் என்ன விளக்கம் கொடுக்க வர்றாரு தெரியுமா? பால்குடி சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் ஒன்று கொண்டு முரண்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது. அந்த முரண்பாடை நீக்கிறதா இருந்தா நாங்க இந்த ரெண்டு ஹதீஸ கொண்டுதான் முரண்பாட்டை நீக்கலாம். பெரியவர்களுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் குர்ஆனில் கூறப்பட்டு இருந்தது, பிறகு அந்த சட்டம் மறக்கடிக்கப்பட்டிருச்சு. அப்ப பெரியவர்களுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்த காலத்துலதான் சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிமுக்கு பால் கொடுங்க என்று கட்டளையிட்டார்கள். இந்த சலுகை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஆரம்பத்துல கொடுத்திருந்தான், பிறகு அதை மாத்திட்டான், இதுக்கு பிறகு யாருக்கு இது பொருந்தாது என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் முரண்படாத விதத்தில் நாங்கள் விளக்கம் அளித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு சுவரை கட்டிவிட்டுதான் ஓவியத்தை வரைய வேண்டும்.
இவர் எந்த ஹதீஸுகளை தன்னுடைய நுணுக்கமான விளக்கத்துக்கு ஆதாரமாக வைக்கிறாரோ அந்த செய்திகளே கட்டுக்கதைகள் என்று நாம் சொல்லி வருகிறோம். சாலிம் அலி அல்லாஹ் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை நாங்கள் கட்டுக்கதை என்று சொல்கிறோம். குறிப்பிட்ட 10 தடவை பாலருந்தப்பட வேண்டும் என்று குர்ஆனில் அருளப்பட்டு இருந்து பிறகு 5 தடவையாக மாற்றப்பட்டது என்று வருகிறது, இதையும் நாங்கள் கட்டுக்கதை என்று சொல்கிறோம். அதே போன்று ஆயத்தர் ரஜமும் பெரியவர்களுக்கு பால் புகட்டுவது சம்பந்தமான வசனம் குர்ஆனில் இருந்தது, செம்மறியாடுவது திண்டு போனதனால அந்த குர்ஆன் வசனம் காணாமல் போனதாக வருகிறது, அதையும் நாங்கள் கட்டுக்கதை என்று சொல்கிறோம். மூன்றும் கட்டுக்கதைகளாக இருக்கும் பொழுது அந்த கட்டுக்கதைகளை வச்சு இவர் எப்படி விளக்கத்தை நிறுவலாம்? ஒரு சுவரை எழுப்பி விட்டுதானே ஓவியத்தை வரைய வேண்டும், அஸ்திவாரம் பலமாக இருக்கணுமா இல்லையா? பேஸ்மெண்டே வீக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் மூலமாக ஒரு வாதத்தை எப்படி நிறுவலாம்? எது அடிப்படையான சர்ச்சையாக இருக்கிறதோ அந்த அடிப்படையான சர்ச்சைக்கு விளக்கம் கொடுப்பதற்காக இன்னும் மிக அடிப்படையான சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை முன்வைப்பது இவர்களுடைய நிலைப்பாட்டில் இவர்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்பது மிக உறுதியாக படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு வாதத்திற்கு 10 தடவை பாலருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற செய்தி, 5 தடவைகளாக மாற்றப்பட்டதாக வரக்கூடிய செய்தி நாம் ஏற்றுக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம். அந்த செய்தியில பெற்ற பிள்ளைகள் அல்லாத மற்ற பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பது சம்பந்தமாக வரக்கூடிய சட்டம் தான் என்று ஏதாவது குறிப்பு அந்த செய்தியில் இடம்பெறுகிறதா? அந்த செய்தியில என்ன வருகிறது? காலஃபீமா உன்சிலமினல் குர்ஆனி அஸ்ரோல ஆதிம் மௌலூமாத்தின் யஹர்ரின், குறிப்பிட்ட 10 தடவைகள் பாலருந்ததால் தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று குர்ஆனில் அருளப்பட்டு இருந்தது. சும்மா நுசுஹன பி ஹம்ஸின் மாலுமாத், பிறகு குறிப்பிட்ட 5 தடவைகள் பாலருந்ததால் தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று அது மாற்றப்பட்டது என்று அந்த செய்தியில வருகிறது. இந்த செய்தியில பெரியவர்களுக்கு பால் புகட்டப்பட வேண்டும் ஏதாவது வாசகம் இடம்பெறுகிறதா? எந்த வாசகமும் இடம்பெறவில்லை. அப்ப இவர் இவராக இட்டு கட்டி மன உச்சையின் அடிப்படையிலே இந்த செய்தியில இடம்பெறாத ஒன்றே துணிந்து அவராக என்ன செய்கிறார்? இடம்பெற்றதாக பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். அந்த செய்தியில் அப்படி எந்த ஒரு வாசகமும் வரவில்லை. அடுத்தது அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவிக்கிறோம். எதனால் அறிவிக்கின்றோம்? இது சாதாரண ஒரு நிலை இருக்கக்கூடிய செய்தியா? எவ்வளவு பாரதூரமான ஒரு செய்தி! என்னென்ன வாசகங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது! இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டால் அல் குர்ஆனுடைய மொத்த பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் என்ற ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் சாதாரணமாக இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு அல் குர்ஆனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த ஒரு கவலையும் இல்லையா? அதை பற்றி எந்த ஒரு அச்சமும் இல்லையா? அந்த செய்தியில என்ன வருகிறது? காணஃபீமா உன்சில மினல் குர்ஆன், குர்ஆனில் அது அருளப்பட்டு இருந்தது. எது அருளப்பட்டு இருந்தது? அஸ்ரூரல ஆதிம் மஅலூமாத்தின் யஹர்ரின், குறிப்பிட்ட 10 தடவைகள் பாலருந்தினால் தான் தாய் மகன் உறவு ஏற்படும் குர்ஆன்ல அருளப்பட்டு இருந்ததாம். சும்மா நுசுஹன பி ஹம்ஸின் மஅலூமாத்தின், பிறகு குறிப்பிட்ட 5 தடவைகள் என்றது மாற்றப்பட்டது என்று வருகிறது. சும்மா நுசுஹன என்று வருகிறது. நாசிஹ் மன்சூக் என்ற சட்டத்தை பற்றி இந்த செய்தியில பேசப்படுகிறது. நாசிஹ் மன்சூக் ஆக்கப்பட்டால் மாற்றப்பட்ட ஒரு வசனமாக இருந்தால் மாற்றிய வசனமும் மாற்றப்பட்ட வசனமும் அல் குர்ஆனில் இருக்க வேண்டுமா இல்லையா? அதுதானே இயல்பான விதி, நாம் அனைவரும் தெரிந்த விதியும் அதுதானே. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 106வது வசனத்துல, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நன்சிஹா நஅத்து பிகைரின் மின்ஹா, நாம் ஒரு வசனத்தை மாற்றினாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ நஅத்து பிகைரின் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு வசனத்தை அல்லாஹ் மாற்றினால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொண்டு வருவதாக சொல்கிறார். அப்ப மாற்றப்பட்ட வசனமும் குர்ஆனில் இருக்கும், மாற்றிய வசனமும் குர்ஆனில் இருக்கும் என்பதுதான் அல்லாஹ் சொல்கிறார். இதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல சொல்றான், நாம் ஒரு வசனத்துடைய இடத்தில் இன்னொரு வசனத்தை மாற்றினால் கொண்டு வந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப என்ன செய்யப்படும்? ஒரு வசனம் மாற்றம் செய்யப்பட்டால் அந்த வசனத்துல இடத்துக்கு இன்னொரு சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய வசனமோ அல்லது அந்த கருத்துக்கு ஒத்த கருத்துள்ள ஒரு வசனமோ அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹ் வைப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இப்ப இங்க நுசுஹன் என்று வருது, தி ஹம்ஸின் மஅலூமாத் என்று வருது, அந்த 5 தடவைகள் பாலருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற அந்த செய்தி திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா?
தற்போது இருக்கக்கூடிய திருக்குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலும் இப்படி கருத்து தரக்கூடிய ஒரு வசனமும் இல்லாத நிலை என்றால் இது குர்ஆன கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செய்தியா இல்லையா? இது குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியா? அல்லது ஹதீஸ்களில் வரக்கூடிய முரண்பாடுகளை நுணுக்கமான முறையில் விளக்கம் அளித்து தீர்க்கக்கூடிய விதத்தில் தரத்தில் அமைந்த ஒரு செய்தியா? குர்ஆனுக்கு சவால் விடுகின்ற, குர்ஆனுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறதா? என்ன சொல்ல வர்றீங்க? மாற்றுவது என்று சொன்னால் என்ன? ஒருத்தருக்கு வந்து நாங்க நோட்டு தாள் கொடுக்கிறோம், சில்லறைகளை பெற்றுக் கொள்வோம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எடுத்துக் கொள்வோம். அப்ப அந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு பொருள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அப்ப அந்த மாற்றம் செய்யப்பட்ட இரண்டும் இருக்கும், மாற்றியதும் இருக்கும், மாற்றம் செய்யப்பட்டதும் இருக்கும், இரண்டும் இருக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். பண்டை மாற்ற காலத்துல பொருட்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எடுக்கும் போது மாற்றிக்கொள்பவர்களிடம் இரண்டு பொருளும், ஒருவரிடம் ஒரு பொருளும் இன்னொருவரிடம் இன்னொரு பொருளும் இருக்குமா இல்லையா? மாற்றம் என்பது என்று வருகின்ற நேரத்தில் மாற்றியதும் மாற்றம் செய்யப்பட்டதும் விளங்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்ற அர்த்தம். அந்த நிலையில தான் இந்த குர்ஆன் வசனம் இருக்குதா? மாற்றப்பட்ட குர்ஆன் வசனம் இடம் பெறுகிறதா? மாற்றிய குர்ஆன் வசனம் இடம் பெறுகிறதா? இரண்டும் இடம் பெறவில்லை. அல்லாஹ் தஆலா வேற எப்படி சொல்றான்? அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அவ்மிஸ்லிஹா, அல்லது அதை போன்றதை கொண்டு வருவோம் என்றான். அல்லாஹ் வந்து கொண்டு வந்து நிறுத்துவோம் என்றான். இங்க நீங்க கொண்டு வரப்பட்டதாக சொல்லக்கூடிய வசனம் என்னது? குறிப்பிட்ட ஐந்து தடவைகள் பாலர்ந்தால் தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று வசனம் மாற்றப்பட்டது என்றீங்களே, அந்த வசனமானது குறைந்தபட்சம் இருக்கணுமா இல்லையா? அதுவும் குர்ஆன்ல இல்லையே. அப்ப இந்த கட்டுக்கதையில எப்படி வருது? கானஃபீமா உன்சிலமினல் குர்ஆன், அது குர்ஆனில் அருளப்பட்டு இருந்தது. ஃபத்து உஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுன்னஃபீமா யுக்ரஹுமினல் குர்ஆன், அவை குர்ஆனில் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்றும் இருக்கிறது. குர்ஆனில் அருளப்பட்டும் இருந்ததாம், அவை ஓதப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தும் ஆனார்களா? அப்ப தெளிவாக குர்ஆன்ல இடம் பெற்றதாக இரண்டு வசனங்கள் பற்றி பேசப்படுகிறது இந்த செய்தியில. அந்த வசனங்களை குர்ஆன்ல தேடி பார்க்கிறோம். குர்ஆன்ல அந்த ரெண்டு வசனமும் இல்ல, குறைந்தபட்ச மாற்றப்பட்ட அந்த வசனமாவது இருக்கணும், அதுவும் இல்ல. இப்படி இருந்தால் என்ன நிலை? அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உத்தரவாதம் தருகிறானே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் இந்த குர்ஆனை நாமே அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கிறது? அந்த வசனமே இப்ப கேள்விக்குறியாகி விடுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ் பாதுகாக்கிறதா சொல்றான். ஆனா இந்த கட்டுக்கதையில இரண்டு வசனங்கள் குர்ஆன்ல இருந்து ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுதும் அந்த வசனம் குர்ஆனில் ஓதப்பட்டு வந்தது என்று வருகிறது. குர்ஆனை தேடி பார்த்தா அந்த வசனம் இல்லைண்டா. அப்ப அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்ட விதத்தில் குர்ஆனின் பாதுகாப்பு இடம்பெறவில்லை என்று குர்ஆனே மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களுடைய இந்த அடிப்படை அறிவில்லாத வாதம் உங்களை எடுத்து சென்று விடுமா இல்லையா? சிந்தியுங்கள். குறித்த கட்டுக்கதைக்கு முட்டுக் கொடுப்பதற்காக 10 தடவை பாலருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற இந்த செய்தியை, 5 தடவையாக மாற்றப்பட்டதாக வரக்கூடிய இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிலாபத்தை சேர்ந்த சதா கூறுகிறார்கள். ஆனால் ஹாஃபிலி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? வ ஐலன் ஃபகவுலு ஆயிஷத அஸ்ரு அலாதின் மாலுமாத்தின் சும்ம நுஸ்ஹன பி ஹம்சின் மாலுமாத்தின். 10 தடவைகள் பால் அருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று, பிறகு அது 5 தடவை அருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று மாற்றப்பட்டது. மரணித்தார்கள் என்று மூலமாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அறிஞர்களுடைய சரியான கூற்றின் பிரகாரம் இது ஆதாரத்துக்கு தகுதியான ஒரு செய்தி அல்ல. ஏனென்றால் அதிகமானவர்களுடைய வழியால் தான் குர்ஆன் நிரூபணமாக இருக்கிறது. வர்ராவி ரவாஹாதா அலா அன்னஹு குர்ஆனுன் லா ஹபர்,
இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரோ இது குர்ஆன் என்று அறிவித்து விடுகிறார். இது ஒரு செய்தியாக ஹதீஸாக அவர் அறிவிக்கவில்லை. ஃபலம் யஸ்புத் கவுலுஹு குர்ஆனன், இதை அதிகமானவர்கள் அறிவிக்காததால் இது குர்ஆன் என்று ஆகாது. வலா தக்கர ராவியு அன்னஹு கபர் லியக்பில கவுலுஹு ஃபீஹி, அறிவிப்பாளருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அறிவிப்பாளரோ இதை ஹதீஸ் என்றும் சொல்லவில்லை. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்களா இல்லையா? சலஃபுகளுடைய நிலைகள் எல்லாம் தாண்டி சிலாபத்தின் சதாத் அவர்கள் என்ன விளக்கம் எல்லாம் சொல்ல வருகிறார் என்று பாருங்கள். ஏதோ ஒரு கட்டுக்கதை முத்தவாத்திரான குர்ஆனுடைய செய்திக்கு மாற்றமா இருக்குது, இது குர்ஆன் என்று வேற அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். அப்படி என்றால் குர்ஆனில் இருக்க வேண்டும், குர்ஆனிலும் இல்லாததனால இதை ஹதீஸ் என்று அவர் சொல்லாமல் அறிவித்திருக்கும் காரணத்தினால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில், ஆதாரத்துக்கு தகுதியில்லாத நிலையில் தான் இருக்கிறது என்று இமாம் ஆஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நுணுக்கமான விளக்கம் தர வந்த சிலாபத்தை சேர்ந்த சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? சாலும் வெளியெல்லாம் அவர்களுடைய செய்தியை பாதுகாக்கிறதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு இந்த பத்து தடவை பாலர்ந்தினால் என்று வரக்கூடிய செய்தியை நீங்க விளக்கமா எடுத்துக்கோங்க, விளக்கமா எடுப்பதற்கு ஆதாரத்துக்கு தகுதியாக நிற்காது நிற்காது என்று உங்களுடைய சலஃப் இமாம்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அவர்கள் சொன்ன வாதம் சரியாக இருக்கிறதா இல்லையா? மிக தெளிவாக சரியாக இருக்கிறது. எனவே பத்து தடவை பாலர்ந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற அந்த செய்தி, பிறகு ஐந்து தடவையாக மாற்றப்பட்டதாக வரக்கூடிய செய்தி முற்றிலும் முழுதாக குர்ஆனுக்கு சவால் விடுகின்ற ஒரு கட்டுக்கதை என்பதில் எல்முனையளவும் சந்தேகம் இல்லை. எனவே அந்த கட்டுக்கதை ஆதாரமாக காட்டி சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கு எந்த விதத்திலும் விளக்கம் கொடுக்க முடியாது என்பதை சிலாபத்தை சேர்ந்த சதாத் அவர்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன? இரண்டாவது ஒரு கட்டுக்கதையை முன்வைக்கிறார். என்ன கட்டுக்கதை? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக அகமதிலே வரக்கூடிய 27,112 ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லகத் உன்ஸிலத் ஆயத்துர் ரஜ்மி வரலாத்துல் கபீரி அஸ்ரன், குர்ஆன்ல ஆயத்துர் ரஜ்ம் அருளப்பட்டு இருந்தது, கல்லறி தண்டனை வசனம் அருளப்பட்டு இருந்தது. வரலாத்துல் கபீர், பெரியவர்களுக்கு பால் புகட்டுதல் சம்பந்தமான வசனமும் அருளப்பட்டு இருந்தது. கடுமையாக நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே நம்முடைய கவனம் அவர்களை நோக்கி சென்று விட்டது, நம்முடைய ஒரு செம்மறியாடி இருந்தது, அது வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த ஏட்டை அது சாப்பிட்டு விட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக ஒரு கட்டுக்கதை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கட்டுக்கதையில இந்த சொல்லக்கூடிய இந்த செய்தியில ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் தான் அந்த ஏட்டில் எழுதப்பட்டு இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பத்து தடவை ஐந்து தடவை அந்த மாற்றப்பட்ட வசனம் எல்லாம் இருந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம்? பெரியவர்களுக்கு பால்குடி சட்டம் இருந்ததற்கு என்ன ஆதாரம் என்றால் இந்த ஆடு திண்டு போச்சு ஒரு ஹதீஸ் வருகிறது, அதுதான் ஆதாரம் என்று சொல்கிறார். இந்த செம்மறி ஆடு வந்து குர்ஆனை சாப்பிட்டு போனதாக வருகிறது, அதன் மூலம் குர்ஆன் தொலைஞ்சி போன மாதிரி வசனம் காணாமல் போன மாதிரி ஒரு செய்தி வருகிறது, ஒரு கட்டுக்கதை வருகிறது. அந்த கட்டுக்கதையில ரத்து செய்யப்பட்ட பத்து தடவை என்பது ஐந்து தடவையாக மாற்றப்பட்ட வசனம் தான் அந்த ஏட்டில் எழுதப்பட்டு இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அதை சதாத் அவர்களால் காட்ட முடியுமா? வரலாத்துல் கபீரி அஸ்ரன் என்று வந்ததனால, பெரியவர்களுக்கு பால் புகட்டுதல் பத்து தடவை என்று வந்ததனால அதுதான் அந்த குறிப்பிட்ட பத்து தடவைகள் பால் அருந்துவது என்பது அதை தான் குறிக்கும் என்பது எதை அடிப்படையாக வைத்து நீங்கள் முடிச்சு போட்டீர்கள்? அதற்கான ஆதாரம் என்ன? இந்த கட்டுக்கதையில் அப்படி சொல்லப்பட்டுதான் கபீர் பத்து தடவை தான், அந்த அஞ்சு தடவையா மாற்றப்பட்டு அந்த வசனம் தான் இந்த ஏட்ல இருந்து சென்று இந்த அகமது ஹதீஸ் சொல்லப்பட்டதா? சொல்லப்படவில்லை. அப்ப மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு யாரு முடிச்சு போடுறா? நாங்க போடுறோமா? நீங்க போடுறீங்களா? அடுத்தது பாருங்க அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்திருக்குது, அந்த வசனம் ஒரு ஏட்ல இருக்க அதை செம்மறி ஆடு ஒன்று வந்து சாப்பிட்டு போனதுனால அது குர்ஆன்ல இருந்து இல்லாம போச்சு என்று சொன்னா, இந்த குர்ஆன் ஒரு ஆடு வந்து சாப்பிட்டு போனா இல்லாம போற அளவுக்கு ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில இருந்துச்சா? ரொம்ப பலவீனமான நிலை தான் அல்லாஹ் பாதுகாக்கிறத பொறுப்பெடுத்தானா? எப்படி கட்டுக்கதையில வருது?
நம்முடைய ஒரு செம்மறியாடு இருந்தது, அது அதனை சாப்பிட்டு விட்டது. குர்ஆன் 2 வசனங்களை செம்மறியாடு சாப்பிட்டுருச்சா, அது ஏற்றில இருந்ததுனால அதை சாப்பிட்டு முடிஞ்சோடனே குர்ஆன் வசனமே காணாம போச்சுடா. அல்லாஹ் தஆலா குர்ஆன ஏடுகளையும் மண்ட ஓடுகளையும் பாதுகாக்கிறத பத்தி தான் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறானா? இது அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு பொறுப்பெடுத்த முறையா? அல்லாஹ் எப்படி பொறுப்பெடுக்கிறான்? பல் ஹுவா ஆயாத்தும் பையினாத், மாறாக இவைகள் தெளிவான குர்ஆனிய வசனங்கள். ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம, கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இதை பாதுகாப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு எங்க இருக்குது? கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்துல என்றான் அல்லாஹ். ஏற்றில வச்சதே ஆடு சாப்பிட்டு போனா தொலைஞ்சு போற அளவுல அல்லாஹ் வைக்கிற உள்ளங்கள்ல ஹிஃபுல்ல மனநத்துல அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாப்பதாக சொல்லுகிறான். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏட்ல இருந்தது செம்மறியாடு சாப்பிட்டு போச்சு, அதனால குர்ஆன் காணாம போச்சு. இந்த மாதிரி குர்ஆனுடைய பாதுகாப்பு இருந்தா இந்த இஸ்லாமே கேள்விக்குறியாக இருக்குமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவனவோட கையில வச்சிருக்கக்கூடிய முசாப்புல ஒவ்வொரு தாளா ஆடு தின்று போயிட்டு மாடு தின்று போயிட்டு செம்மறியாடு தின்று போச்சுன்னு சொன்னா மொத்த குர்ஆனும் காணாம போயிருமே. இதான் குர்ஆன் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய நம்பிக்கையா? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று நாங்களும் நம்புகிறோம். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கையுடைய லட்சணத்தை பாருங்க. இந்த லட்சணத்துலதான் நீங்க குர்ஆனுடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை ஏற்ற இருந்து சாப்பிட்டு போச்சுட்டு வைங்களே, அவன் மரணத்துல வைக்கிற குர்ஆன் அதை வச்சு அந்த குர்ஆன் வசனங்களை பாதுகாக்க முடியவில்லையா? இந்த குர்ஆனுடைய தனித்தன்மை என்ன? பல நபித்தோழர்களுடைய மரணத்தில் இருந்த குர்ஆனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைந்ததும் பிறகு முதலாவதாக செய்த பணி என்ன? பல நபித்தோழர்களுடைய உள்ளங்களில் இருந்த குர்ஆனை ஒன்று திரட்டி அவங்க அவங்க அங்கங்க ஏடுகள்ல எழுதி வச்சிருந்ததை சேர்த்து சரிபார்த்து ப்ரூஃப் பார்த்து குர்ஆனுடைய இறுதி வடிவத்தை கொண்டு வந்தாங்க. அந்த குர்ஆனுடைய இறுதி வடிவத்தை தொகுக்கின்ற நேரத்தில் ஆயத்துர் ரஜ்மும் வரலாத்துல் கபீரி அஸ்ரன் என்ற அந்த இரண்டு வசனங்களும் குர்ஆனில் இருந்திருந்தால் ஹிப்பிலே வைத்த நபித்தோழர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்க மாட்டார்களா? ஆயத்துர் ரஜ்ம் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒன்று, அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஜெயித் பின் தாபித்தவர்களே என்று சொல்லி ஜெயித் பின் தாபித் ரலியல்லாஹு அவர்களை வலியுறுத்தி இருக்க மாட்டார்களா? அப்படி ஏதாவது நிகழ்ந்ததா? ஆயத்துர் ரஜ்ம் இப்போது இருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கிறதா? இல்லை. இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, எடுத்து வைக்கக்கூடிய இந்த செய்தி மிகப்பெரிய பயங்கரமான ஒரு கட்டுக்கதை என்பது தெளிவாக நிரூபணம் ஆகிவிடுகிறது. அப்படி குர்ஆன் தொகுக்கப்படுகின்ற நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்களா இல்லையா? அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்னுடைய வீட்டுல கட்டிலுக்கடியில ஒரு ஏற்ற ரெண்டு வசனங்களை எழுதி வச்சிருந்தோம், அது செம்மறியாடு திண்டு போச்சு. ஆயத்தர் ரஜம் தான் ஒரு வசனம், ரெண்டாவது வசனம் பெரியவர்களுக்கு பால் புகட்டுறது, ரெண்டையும் மறக்காம எழுதி கொண்டு அவர்கள் சார்பாக அந்த கருத்தை முன்வைத்திருப்பார்களா இல்லையா? அப்படி ஏதாவது செய்திகள் பதிவாக இருக்கிறதா? எந்த செய்தியும் இல்லை. அப்படி என்ன என்ன விளங்குது? இது யாரோ இட்டு கட்டி இருக்கிறான், யாரோ இந்த இஸ்லாத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதற்காக இந்த செய்திய கட்டுக்கதைய ஹதீஸ் கிரந்தங்களில் நுழைவித்திருக்கிறான் என்பதை விளங்கி குர்ஆன் பாதுகாப்பு முத்தமாத்திரான நிலையில் இருக்கக்கூடிய குர்ஆன, ஹிஃபுலே இருந்த குர்ஆன, நபித்தோழர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன, பிறகு வந்தவர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த கட்டுக்கதையை தூக்கி எறியாம அதை எதுக்கு வந்து முட்டு கொடுக்க வைக்கிறீங்க? அந்த பெரியவர்களுக்கு பால் கொடுக்கிறதுக்காக, சாலிம் என்ற இளைஞனுக்கு பால் கொடுக்கிறதுக்காக நபி அவர்கள் புன்னகைத்தவாறு சஹலாபின் சுஹேல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பியதாக வரக்கூடிய கட்டுக்கதைக்கு முட்டுக் கொடுக்க இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு செய்தியை கொண்டு வந்து வாதமாக வைப்பதா? சிந்திக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலை என்பதை பொதுமக்கள் சிந்தியுங்கள். இவங்க எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்காததுனாலதான் இந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன விளங்குது? இவர்களுடைய சிந்தனைக்கு பின்னாடி நீங்கள் சென்று நீங்கள் மார்க்கத்தை நாசமாக்கிக் கொள்ளாமல், மறுமையை நாசமாக்கிக் கொள்ளாமல், நடுத்தரமாக இருந்து நாம் முன்வைக்கக்கூடிய இந்த வாதங்கள் சரியா இல்லையா என்பதை பார்த்து சிந்தித்து நீங்கள் இந்த செய்திகளில் உள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை விளங்கி இந்த கொள்கையை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் நாம் கூறிக்கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சதாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, இந்த பருவ வயசு அடைந்தவங்களுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் தவறாக புரிந்து கொண்டார்கள். நபிகள் நாயகத்தினுடைய ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் அதை சரியா புரிஞ்சு கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பருவ வயதை நெருங்கக்கூடிய ஒரு சிறுவன்,
சந்திப்பதற்கு விரும்புகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரிகளிடம் பால் குடித்து விட்டு வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் செய்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட நபிகள் நாயகத்துடைய ஏழு மனைவிமார்கள் அதற்கு ஆட்சேபனையே தெரிவித்தார்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை. அப்படி விரும்பாத நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்டாங்க, இந்த சாலியனுடைய விஷயத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டாங்க என்பதிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தவறா புரிஞ்சிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் சரியா தான் புரிஞ்சிருக்கிறாங்க என்று விளங்குது. எல்லா நபித்தோழர்களும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட நிலையிலதான் பால் குடி இருக்குது, அதை தாண்டின நிலையில பால் குடி இல்லை என்றதும் தெளிவா விளங்கி இருந்தாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட நிலை, ஒரு நிர்பந்த சூழல் ஏற்பட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கி இந்த நிலையில நீங்க என்ன செய்யுங்க, பெரியவர்களுக்கு பால் கொடுங்கன்னு சொன்னாலாம். பிறகு அந்த நிர்பந்த சூழல் இல்லாமாகி விட்டதாம். அப்படி நிர்பந்த சூழல் இல்லாமாகிய உடனே அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை மாத்திட்டான். எனவே இனிமேல் வரக்கூடிய யாருக்கும் இந்த பால் குடி சட்டம் என்பது, வயது வந்தவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் செல்லுபடி ஆகாது. என்றாலும் இப்போதும் யாராவது நிர்பந்தத்தில் இருந்தா அவங்க என்ன செய்யலாம், இதை அமல்படுத்தி கொள்ளலாம் என்று பல விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக மாறி 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 சதாத் அவர்கள் உளறி கொட்டி கொண்டிருப்பதை காண முடிகிறது. இப்ப இந்த வசன மாற்றம் நடந்தது இதெல்லாம் ஆயிஷா நாயகி தெரியும், வசனம் இருந்ததும் தெரியும் இல்லா போனது ஹதீஸ் அறிவிச்சதாக தானே தெரியும். அதே மாதிரி வந்து இரண்டு வயதுக்குள்ளதான் பால் குடி என்றதும் அவங்களுக்கு தெரியும், தெரியாமலுக்கு இல்லை, ரசூல்லா தானே அவங்கள்ட்ட தான் சொன்னது, பசிக்கு தான் பால் குடின்னு சொல்லுவாங்க, ஹதீஸ் அறிவிச்சது அவங்க தான். ஆனால் இந்த செய்தி இது பொது சட்டம் அல்ல, இது நிர்பந்த சட்டம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க புரிய தவறிட்டாங்க. புரிய தவறினதன் விளைவாகத்தான் சஹலாவுடைய நிர்பந்தம் தனக்கும் இருப்பதாக நினைச்சு அவங்க பால் கொடுத்து, இதை மற்ற சஹாபாக்கள்லாம் சரியாக தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாகிய தவிர மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சரியாக தான், பழைய சட்டம் இருந்தது பிறகு மாற்றப்பட்டது, இப்போ இருக்கிற சட்டம் ரெண்டு வயசுக்குள்ளே தான் பால் குடி, அதுக்கு மேலே பால் குடி இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் தெளிவை, இது வந்து எல்லாருக்கும் பொதுவான சட்டம் இல்லை என்ற தெளிவை மற்ற சகாபாக்கள் எல்லாம் புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் வந்து இப்னு உமர் அப்படி சொன்னார், அதனால தான் யார் இப்னு மசூத் அந்த செய்தி அறிவித்தார், அதனால தான் ஆயிஷா நாயகி அந்த யார் உருவா அறிவித்த செய்தி, இப்படி சயீத் இப்னு முசைத் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு வயசுக்கு மேலே பால் குடி இல்லை பால் குடி இல்லைன்னு அடித்து சொன்னாங்களே. இந்த அடித்து சொன்னதெல்லாம் ஏன் சொல்லணும் கேட்டால், இது அவங்களுக்கு தெரியும். சாலிம் போன்ற நிர்பந்தத்தில் இருந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு சிலருக்கு மட்டுமே அல்லாஹு தஆலா விசேடமாக இறக்கியிருக்கக்கூடிய ஒரு சட்டம் இது. இதுக்கு முந்தி இப்போ இருக்கக்கூடிய வசனங்களுக்கு முந்தி இறக்கினானா பிந்தி இறக்கினானா அது எங்களுக்கு தெரியாது. அனைவருக்கும் இதன் மூலம் மகரம் உறவு ஏற்படாது. இன்றைக்கி யாரும் ட்ரை பண்ணினாலும், இப்போ எங்களை மாதிரியாக ட்ரை பண்ணாலும் இது வந்து மகரம் உறவு ஏற்படாது, ஏற்படுத்தவும் அப்படி முயற்சிக்கவும் கூடாது, எங்களுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தாது. இதே மாதிரி தான் சஹலாவுடைய சிச்சுவேஷன் யாருக்காவது ஏற்படுமாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். அப்படி அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த நிர்பந்தம் வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. என்னது, சின்னத்தில் இருந்தே ஒரு குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்தால் மட்டும்தான் சாத்தியம் இது. ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துருக்குறாங்க, அந்த குழந்தை வளர்ந்துட்டுது, அது அனாத குழந்தை, அவங்களுக்கு அந்த குழந்தைய உண்மையான அம்மா அப்பா உமா அப்பா யாருன்னு தெரியாது, வளர்ந்து எல்லாம் பெருத்து எல்லாம் முடிஞ்சு திடீர்னு ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு வந்துட்டான் குடும்பத்தோடு. இப்போ கணவன் மனைவி, இப்போ அந்த வளர்ந்த இளைஞன், இப்போ இந்த இளைஞன் வந்து இந்த பெண்ணுக்கு மகரமாக இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இது மகரம் இல்லை, அது வரைக்கும் அவங்க மகனாக தான் பார்த்தாங்க. இப்போ வந்த உடனே எல்லாத்தோட சட்டம் குருவான்னு சொல்லுது, வந்தவங்களுக்கு வந்து இது மகரம் இல்லை, வீட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள இல்லை, அது அந்நிய பெண், இது அந்நிய ஆண், இது வரைக்கும் தாயும் மகனுமா பழைய ரெண்டு பேர், இப்போ அந்நியம். இப்போ இதுக்கு என்ன தீர்வு, இது வரைக்கும் இஸ்லாம்டா என்னென்னு தெரியாமல் வாழ்ந்த குடும்பம் இது, நீங்கள் முந்தி பார்த்து செஞ்சுருக்க வேணாமான்னு கேட்கலுமா, கேட்கல, நான் இஸ்லாத்து இருக்கல அதுக்கு முந்தி, இப்போ தான் இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு என்ன தீர்வு. இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வந்தால் மட்டும்தான் இது பொருந்துமே தவிர இது வல்லாமல் எவனுக்குமே இது பொருந்தாது. அன்பிற்குரியவர்களே, முதல்ல நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியுமா, சதாத் அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள் அது நமக்கு தெளிவாக சொல்லணும். நீங்கள் சொல்ற இந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் முன்வைக்கின்ற ஹதீஸ் கட்டுக்கதைன்றது திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் ஆகுது. எந்த அளவுக்கு மாறி மாறி சொல்றீங்கன்னு பாருங்க. முதலாவது என்ன சொல்றீங்க, இது சாலிம் ரலியல்லாஹுவுக்கு மட்டுமுரிய சட்டம், மற்ற யாருக்கும் பொருந்தாது என்று சொல்ல வர்றீங்களா, அல்லது சாலிம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையில் ஒரு சிலர் அந்த காலத்தில் இருந்தாங்க, அப்படி ஒரு சிலருக்கு மட்டும் இது பொருத்தமா இருந்த சட்டம், மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்பது நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடாக சொல்ல வருகிறீர்களா,
அல்லது இந்த காலத்திலையும் சாலிம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்ல வர்றீங்களா? ஒரு நிலைப்பாட தெளிவா அறிவியுங்கள். இது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமுடைய சட்டமாக இருந்தால் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். மனோ உச்சையின் படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது. அவருக்கு இஷ்டத்துக்கு இது சாலிம் ரலியல்லாஹுக்கு மட்டும்தான், இது ஹாஸான சட்டம், ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்க முடியல என்று சொன்னா உடனே ஹாசிய தாக்குறது, இது சிறப்பு சட்டம், தனிச்சலுகை என்று நழுவி செல்வது. அப்படி நழுவி செல்ல முடியாது. அதற்கான ஆதாரத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். இது சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டுமுடைய சட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது? ஆதாரத்தை முன்வைக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாசியத்தான சட்டம் ஒன்று அமுல்ல இருக்கும் என்று சொன்னா அதை நமக்கு எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிமுறையை கற்றுத்தர்றாங்க. ரசூல் சல்லாஸ்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும், ஏனையவர்களுக்கு பொருந்தாட்டி அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று நேரடியா சொல்லுவாங்க, அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சில வாசகங்களை சொல்வார்கள். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் நோன்பு நோற்றார்கள். தொடர்ச்சியாக மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். இந்த நோன்பை ஏனைய சாபாக்களும் நோட்பதற்கு தயாராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசாலி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பை தடுத்தார்கள். உடனே நபி தோழர்கள் இன்னக்க துவாசினு, நீங்க தொடர் நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? இன்னி லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல. இன்னி உத்அமு வ உஸ்கா, நான் உணவளிக்கப்படுகின்றேன், தண்ணீர் பருகவும் வழங்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 1962 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல சட்டமா இருந்தா இது போன்ற வாசகங்களை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அல்லது நபி தோழர்களுக்கு ஒரு சிலருக்கு சிறப்பான சட்டமாக எதையாவது சொல்வதாக இருந்தால் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் வாசகங்கள் என்ற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக ஒரு நபி தோழர் குர்பானியை செய்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமன் நஸக கபல ஸலாதி ஃபஇன்னஹு கபல ஸலாதி வலா நுஸ்தலஹு, யார் ஒருவர் தொழுகைக்கு முன்பதாக குர்பானியை செய்து விடுகிறாரோ அவர் சாதாரண குர்பானியை தான் செய்து விட்டார், அவர் உல்ஹியாவை நிறைவேற்றவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அபு புர்தத் இப்னு நியார் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹி ஃபஇன்ன இந்தனா அனாக்கல் லனா ஜதஅதன், அல்லாஹ்வின் தூதரே, நம்மிடம் ஜதவுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை நீங்கள் குர்பானியாக நிறைவேற்றலாம் என்று சொன்னார்கள். வலன் தஜிய அன் அஹதின் பாதக, உனக்கு பிறகு இது வேறு எவருக்கும் பொருந்தாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே 955 செய்தியாக பதிவாக இருக்கிறது. ஒரு நபி தோழருக்கு ஒரு விஷயத்தை சிறப்பு சட்டமா ஆக்குவதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதை உத்தரவிடுவார்கள், அல்லது அந்த விஷயத்தை புரியக்கூடிய விதத்தில் வாசகங்கள் அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கும். அப்படி இந்த சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியில வந்ததா? வரவில்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சா அது நாங்க அவங்களுக்கு தனிச்சிறப்பு என்று எடுக்கிறதா, பொது சட்டம் என்று எடுக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் மனைவியுடன் நெருக்கமாக இருப்பார்கள் என்று செய்தி வருகிறது. உடனடியாக நோன்பு நோற்றவர்கள் மனைவியிடம் நெருக்கமாக இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அது ஹாசியத்தான சட்டம், ஏனையவர்களுக்கு பொருந்தாது என்று ஒருத்தர் சொன்னா என்ன பதில் சொல்வீர்கள்? அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமுடைய சட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்பீங்களா இல்லையா? அதே கேள்வி தான் திருப்பி கேட்கும். இந்த கேள்வி எல்லா விஷயத்திலையும் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நெஞ்சில தக்பீர் கட்டுறோம் தொழுகையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் உரிய சட்டம் என்று ஒருத்தர் வாதிடுறான், என்ன சொல்லுவோம்? ஆதாரம் என்ன? அந்த நெஞ்சில தக்பீர் கட்டுற செய்தியில இது ரசூல்லாவுக்குரிய சட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த வாசகத்தை உங்களுக்கு பதில் இல்லைன்னு வந்தா ஹாசியத்தான சட்டம், ஹாசியத்தான சட்டம், தனிச்சட்டம், தனிச்சட்டம், பொது சட்டம் இல்லைன்னு நீங்க பதில் இல்லாமல் நலிவு போவதற்கு இதை கேடயமாக பயன்படுத்தினால் மொத்த இஸ்லாத்தில் உள்ள அனைத்து சட்டத்துக்கும் ஒருவர் வாதிடலாம், இது ஹாசியத்தால சட்டம், இது ரசூலுல்லாஹ்வுக்குரிய சட்டம், நாங்கள் செய்ய வேண்டியது இல்லை என்று வாதிட்டா இஸ்லாமே நாசமா போயிருமா இல்லையா? அப்ப இந்த வழியை வந்து திறக்க முடியாது.
நபிகள் நாயகத்துக்கு தனி சட்டமாக இருந்தாலும் நபித்தோழருக்கு தனி சட்டமாக இருந்தாலும் ஆதாரங்களை முன்வைத்து நிரூபித்து காட்டாத பட்சத்தில் அது ஹாசியத்தான சட்டத்துக்குள்ள வராது என்பது தெளிவான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. திரும்ப உடனடியாக தலை குப்புற விழுந்து என்ன சொல்றீங்க, இது சாலிம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சிலருக்கு விசேடமாக அருளப்பட்ட சட்டம் என்று உடனடியாக மாறி பேசுறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்களே சொல்றீங்க அகமதுல வரக்கூடிய 25,125 செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கானத் ஆயிஷத்து தாமுரு அகவாத்திஹா வ பனாத்தி அகவாத்திஹா ஐ யுர்லஹன மன் அஹ்பப்த, தன்னை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய சகோதரிகளிடமும் சகோதரிகளுடைய புதல்விகளிடமும் சென்று பால் குடித்து வருமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்று வருகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் இதை கண்டிச்சாங்க, இதை அவங்க விரும்பல. அவங்க எப்படி கண்டிச்சாங்களாம், வஅபத் உம்மு ஸலமத்தை வஸாயிரு அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட நபிகள் நாயகத்தின் ஏனைய அனைத்து மனைவிமார்களும் இதை மறுத்தார்கள். ஐ யுதுஹில்னா அலைஹின்ன பித்தில்கர் ரலாஅதி, இந்த பால் குடியின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு இளைஞன் நுழைவதை இவர்கள் அனைவரும் மறுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்களா, வக்குல்னலி ஆயிஷத வல்லாஹி மா நதரி லஅல்லஹா கானத் ருஹ்ஸதன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் துனின் நாஸ், இது ஏழை மனிதர்களுக்கு பொருந்தாமல் சாலும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரமுள்ள சட்டம்தான் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னதாக ஒரு செய்தியில வருது, அதை நீங்களும் சொல்கிறீர்கள். அப்படி என்றா இது சாலும் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமுள்ள சட்டமாகத்தான் இருந்ததாக ரசூலோட மனைவிமார்கள் விளங்கி வச்சிருந்தாங்க என்று நீங்க ஒரு கட்டுக்கதை ஆதாரமா காட்டி சொல்வதில் இடம்பெற்றிருக்கும் பொழுது எப்படி அந்த காலத்திலிருந்து ஒரு சிலருக்கு இது சிறப்பு சட்டமாக இருந்தது என்று எப்படி நீங்க திரும்ப மாறி பேசலாம், முரண்பாடா இல்லையா? தெளிவாக முரண்படுகிறீர்கள். திரும்ப தலைக்குப்புற விழுந்து என்ன சொல்றாரு தெரியுமா, சாலிம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிச்சுவேஷன்ல இருக்கும் நிர்பந்தத்தில் இருக்கும் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம், இப்ப அவங்க வளர்ப்பு பிள்ளைய சொந்த பிள்ளையா பார்த்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளையாக மாட்டாங்க, இப்ப என்ன செய்வது? இவங்களும் சாலிம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிர்பந்தத்தில் இருந்தவர்கள், அப்ப இவங்க என்ன செய்யலாம், இந்த சிச்சுவேஷன்ல இதை அமுல்படுத்தலாம் என்று சொல்கிறார். இது எப்படி சரியாகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை இறுதி சட்டமாக நிறைவேற்றிய பிறகு எப்படி இது ஏனையவர்களுக்கு சட்டமாக சொல்லலாம்? இந்த வாதப்படி உங்களுடைய கருத்துப்படி ஆரம்பத்துல பெரியவர்களுக்கு பால் குடி சட்டம் என்று இருந்து பிறகு அது மாற்றப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு பிறகு குழந்தைகள் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் மற்ற குழந்தைகளாக இருந்தாலும் 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் பால் கொடுக்கும் சட்டம் இருக்கிறது என்று இஸ்லாம் ஒரு தீர்வை நிறுவிய பிறகு எப்படி ஏனையவர்கள் சாலிம் சஹலா ரலியல்லாஹு நிர்பந்தத்தில் இருப்பதனால் அதற்கு மாற்றமான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று உங்களுக்கே முரணாக நீங்கள் எப்படி வாதிட முடிந்தது? இப்ப முரண்பாட்டின் மொத்த உருவமாக சிலாபத்தை சேர்ந்த சதாத் அவர்கள் இருப்பதை தெளிவாக விளங்க முடிகிறதா இல்லையா? ஒருத்தன் குடிக்கிறான், இவனுக்கு குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், அவனுக்கு நாங்க என்ன சட்டம் சொல்லணும்? இஸ்லாம் கட்டல் நட்டமாக குடிப்பழக்கத்தை நிறுத்தியதற்கு ஆரம்பத்தில் தொழுகைக்கு நெருங்கும் பொழுது குடிக்காதீர்கள், பிறகு நீங்கள் குடிப்பழக்கத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று கட்டம் கட்டமாக அல்ல குடிப்பழக்கத்தை விட்டு விலகி வச்ச மாதிரி ஒருத்தர் குடிக்கிறார் என்று சொன்னா நீங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது மட்டும் குடிக்காம வாங்க என்று சொல்வதா, அல்லது இறுதி செய்யப்பட்ட சட்டம் பஜித்தனி மூகு அதனை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறானே அந்த சட்டத்தை சொல்லணுமா? எந்த சட்டத்தை குடிப்பழக்கத்தில் உள்ளவனுக்கு சொல்லணும்? இறுதி சட்டத்தை தான் சொல்ல வேண்டும். எது இஸ்லாம் ஒரு சட்டமாக முடிவாக்கியதோ அந்த சட்டத்தை தான் அனைவருக்கும் பொதுவான சட்டமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அதுக்கு மாற்றமாக கட்டம் கட்டமா இருந்தது மாற்றப்பட்டு இருந்தது அந்த மாதிரி கட்டம் கட்டமா இவங்களை மாற்றுவோம் என்று நாங்களும் கட்டம் கட்டமா அவங்களுக்கு சட்டம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதே போன்றுதான் வளர்ப்பு பிள்ளை விஷயத்துல அந்த சட்டம் உண்டவாதப்படி ஆரம்பத்தில் இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் அது பிறகு மாற்றப்பட்டு இனி இல்லை என்று ஆகிவிட்டால் எவருக்கும் எந்த காலத்திலும் எப்போதும் பொருந்தாது என்று
இறுதியாக எந்த சட்டம் அமலுக்கு வந்ததோ அந்த சட்டம் தான் நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்ற கட்டளைதான். அந்த இஸ்லாத்தை தழுவிய சகோதரனுக்கும் நாங்கள் வழிகாட்டுதலாக கொடுக்க வேண்டுமே தவிர அதை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, இந்த உலகத்துல எவனுக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு பிள்ளை பிரச்சனை இருக்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜெயித் பின் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகளாரை சொந்த பிள்ளையாக கருதி சொந்த பிள்ளையுடைய அந்தஸ்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். இந்த வளர்ப்பு பிள்ளை என்பது சொந்த பிள்ளையாக்கப்பட மாட்டாது என்று குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பிறகு இதை மாற்றுவதற்காக ரசூலுல்லாஹி என்ன முயற்சி செஞ்சாங்களா, ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்தினாங்களா, அல்லது நீ என்னுடைய பிள்ளை என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான், அல்லாஹ் அறிவித்த பிறகு அதுதான் சட்டம், நானும் அதை தான் கடைபிடிக்க வேண்டும், நீயும் அதுதான் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் சட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படுத்தினாங்களா? எதை செய்தார்கள்? நபிகள் நாயகம் மிகவும் நேசித்த ஜெயித் விஷயத்திலேயே எந்த குறுக்கு வழியும் கையாளாத நேரத்தில் சஹலா ரலியல்லாஹு மட்டும் இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்ததாக சொல்றீங்களே, இது எந்த வகையில் நியாயமானதாக இருக்கும்? சஹலா அவர்களும் வளர்ப்பு பிள்ளை விஷயத்தில் எந்த சங்கடம் ஏற்பட்டாலும் எது மார்க்கத்தில் சத்தமாக இருக்கிறதோ அந்த சத்தத்தை தான் அவர்களும் அமல்படுத்தி இருக்க வேண்டும். நபித்தோழர்கள் மீது, நபித்தோழியர்கள் மீது நல்லெண்ணம் வைப்பவர்களாக இருந்தால் இந்த கட்டுக்கதையில் வரக்கூடிய விதத்தில் அவர்கள் குறுகிய வழியை அணுகியிருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் சட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்கள் என்று நாங்கள் நல்லெண்ணம் வைக்கின்றோம். அது அல்லாம வேறு வழியில அவங்களுக்கு தனியா சட்டம் சொன்னதாக சொன்னா இது அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கும் மாற்றமாக இருக்கிறது என்பது மிகவும் தெளிவாக நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததா பாருங்க, அல்லாஹ் தஆலா அசத்தியவாதிகளுடைய வாயிலிருந்து முரண்பாடுகளை வெளிப்படுத்துவான், அவங்களுடைய வாயிலிருந்து அவங்க சொல்லக்கூடிய கொள்கை தவறு என்பது அல்லாஹ் என்ன செய்வான், நிரூபித்து விடுவான். அந்த மாதிரி ஒரு இடத்துல சதாத் அவர்களே சொல்கிறார்கள், அனைவருக்கும் இதன் மூலம் மகரம் உறவு ஏற்படாது, இன்னைக்கு யாருக்கும் இந்த மாதிரி டைப் பண்ணாலும் இந்த மகரம் உறவை அது ஏற்படுத்தாது, முயற்சிக்கவும் கூடாது, எனவே எங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கேட்க வந்துடாதீங்க, நான் இந்த சட்டம் இந்த காலத்துல நடைமுறைக்கு ஒத்து வராது, இது இல்லாத ஒரு சட்டம் என்று சொல்லுகிறோம் என்று அவரே தெளிவாக வாக்கு மூலம் தருகிறார். அதையும் பாருங்கள், அனைவருக்கும் இதன் மூலம் மகரம் உறவு ஏற்படாது, இன்னைக்கு யாரும் ட்ரை பண்ணினாலும் இப்ப எங்களை மாதிரியாக ட்ரை பண்ணாலும் இது வந்து மகரம் உறவு ஏற்படாது, ஏற்படுத்தவும் அப்படி முயற்சிக்கவும் கூடாது, எங்களுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தாது. இப்ப சொல்லுங்க, இந்த நுணுக்கமான விளக்கம் சதாத் அவர்கள் தந்தார்களா, அல்லது ஹதீஸ்கள் முரண்பாடாக தெளிவாக தெரிகிறது, குழப்பமாக இருக்கிறதே என்று சொன்னார்களே, அந்த குழப்பத்தை இன்னும் நீடிக்க வைத்தாராம். என்ன நிலையை அவர் கொண்டு வந்தார்? குழப்பத்தை இன்னும் நீடிக்க வைக்கிறார். அப்ப ஹாஸ் என்று ஒரு தனி சட்டமா ஒருத்தருக்கு சொன்னாரு, இல்ல இல்ல அது அந்த சிச்சுவேஷன்ல உள்ள அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு என்று திரும்ப சொன்னாரு, இல்ல அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த காலத்துல உள்ளவங்களுக்கும் பொருந்தும் என்றாரு. மதுஹப் இமாம்களும் சலஃபு இமாம்களும் ஹலஃபி இமாம்களும் எந்த இமாம்களும் இந்த சஹலா சாலின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல சொல்லாத ஒரு புரியாத புதிரான விளக்கம் என்ற பெயரில் மொத்த குழப்பமான ஒரு செய்தியை தான் சதாத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரே தவிர அதுல எந்த விதமான நுணுக்கமான ஒரு தெளிவும் கிடைக்கவே இல்லை என்பது தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ளலாம். இந்த ஹாஸ் என்பதுல கூட எல்லா இமாம்களும் இது ஹாஸ் தான் என்றதுல உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அங்க பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கூட இல்ல சஹலாட விஷயத்துல எனக்கு தான் முன்மாதிரி இருக்குது, நானும் தான் அதை அமல்படுத்துவேன் என்று நீங்களே ஒரு கட்டுக்கதை ஆதாரமாக சொல்றீங்க. ஏழை மனைமார்கள் இல்லைன்றாங்க, இல்ல அது சாலினுக்குரிய சட்டம் மட்டும்தான் அவங்க பேசுறாங்க, முரண்பட்டு இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய கட்டுக்கதை பிரகாரம் ஹாஸ் என்பதில் கூட நபித்தோழியர்கள் உம்மத்துல் மூமினங்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்துச்சா இல்லையா? இது போன்றுதான் அறிஞர்கள் மத்தியில கூட இதுல விளக்கம் சொல்ற பேர்ல குழப்பமான செய்தி, இப்படியாவது முட்டு கொடுத்து விளக்கம் சொல்ல பாக்குறாங்க, ஆனா விளக்கம் சொல்ல போறோம் என்ற பேர்ல ஒவ்வொன்றாக உளறி வைத்திருக்கிறார்கள், தெளிவான ஒரு நிலைப்பாடு அறிவிக்கவில்லை. ஒரு சிலர் ஹாஸ் என்றுவாங்க, சிலர் இந்த மாதிரி இல்லை என்றுவாங்க, இப்படி மாறி மாறி பேசக்கூடிய ஒரு நிலை இந்த செய்திக்கு வருது என்று சொன்னா அதுக்கு காரணம் இது வஹியின் வழிகாட்டல் மூலம் வந்த செய்தி அல்ல, குர்ஆனுக்கு முரண்பட்டு நிக்குது, குர்ஆனோட மோதுது. அதனால்தான் இவ்வளவு குழப்பங்களும் இவ்வளவு ஃபித்னாக்களும் இந்த கட்டுக்கதைகள்ல நிறைந்திருக்கிறது நாங்க பாக்குறோம். அப்படியே ஒரு வாதத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல விதிவிலக்கு கொடுப்பதாக இருந்தாலும் இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மானக்கேடான விஷயத்துக்கு விதிவிலக்கு கொடுப்பதே கிடையாது. இஸ்லாத்துல எந்த ஒரு ஆதாரத்தையும் அதற்கு காட்ட முடியாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 7:28 தெளிவா சொல்கிறான், குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா,
நபியை அறிவிங்க, அல்லாஹ் ஒருபோதும் ஃபஹ்ஸானதை ஏவ மாட்டான். ஃபஹ்ஸ் என்று சொன்னா இது மானக்கேடானது, அசிங்கமானது. திருமணத்தின் மூலம் நடக்கக்கூடிய ஒன்று, திருமணம் இல்லாமல் நடந்தது ஃபஹ்ஸ் ஆகும். பெண்ணோடு மோகம் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் திருமணம் என்ற ஒப்பந்தம் மூலம் நடந்தா நல்ல காரியம், திருமணம் என்ற ஒப்பந்தம் இல்லாம நடந்தா அது ஃபஹ்ஸ் என்று சொல்றான். இந்த அதுக்கு வித்தியாசத்துக்கு காரணம் ஒப்பந்தம் தான். ஒரு ஒப்பந்தம் இல்லாம நடக்கக்கூடிய ஒன்றை கூட அல்லாஹ் ஃபஹ்ஸன்டா ஃபஹ்ஸதான் என்றான், அதுக்கு ஒரு நாள் விதிவிலக்கு அளிக்க மாட்டேன் என்றான். அந்த இளைஞன் விபச்சாரம் செய்வதற்காக அனுமதி கோரிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய தாய்க்கு இதை நீ விரும்புவாயா, உன்னுடைய சகோதரிக்கு இதை நீ விரும்புவாயா, உன்னுடைய மாமிக்கு இதை விரும்புவியா, உன்னுடைய சித்தம்மாக்கு நீ இதை விரும்புவியா, விரும்ப மாட்டேன் என்று சொன்னால் இதை நீ மற்ற பெண்களுக்கு எப்படி விரும்பலாம் என்று ரசூலுல்லாஹ் கண்டித்ததாகத்தான் தெளிவாக செய்திகள் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பால் குடி என்பது மார்பகம் வழியாக பால் உறிஞ்சி குடித்தால்தான் தாய்மகன் உறவு ஏற்படும் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கும் பொழுது, அந்த சட்டத்தை அமல்படுத்தினால்தான் மகரமான உறவு ஏற்படும் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, இதை வயது வந்த ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பாங்களா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருப்பாங்களா, அப்படி ஏவினால் இஸ்லாத்தில் இந்த மானக்கேடான விஷயம் ஏவப்பட்டதாக இது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக வருமா இல்லையா? இஸ்லாம் ஒருபோதும் மானக்கேடான விஷயத்தை ஏதாவது அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் இந்த மாதிரி சொல்லி இருக்கவே மாட்டாங்க என்றது மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த ஹதீஸ மறுக்கிறதுக்காக எப்படியாவது இவங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்ல பார்ப்பாங்க. அடுத்ததாக இந்த ஹதீஸ்ல என்ன குறை காண்றாங்க தெரியுமா, இதை ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க. சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சாலிமுக்கு பால் கொடுக்குமாறு ஏவி இருக்கலாம், சாலிம் என்பவர் வயசுக்கு வந்தவர், தாடி முளைத்தவர், ஒரு இளைஞர், பெரியவராக இருக்கும் பொழுது எப்படி பால் கொடுக்குமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கலாம், மார்பகம் வழியாக பால் கொடுப்பதன் ஊடாக ஒரு அசிங்கமான செயல் ஏற்படுமா இல்லையா என்று இந்த செய்தியில இல்லாத ஒரு ஆபாசத்தை இவங்களாக உண்டு பண்ண பாக்குறாங்க, இவங்களாக கட்டளையாக முன்வைக்க பாக்குறாங்க என்பது சதாத் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இப்ப ரெண்டாவது வாதம், ஒரு வாதம் தான் இப்ப பார்த்து, ரெண்டாவது வாதம் என்ன கேட்டா ஆபாசம். இப்ப அடுத்த என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வந்து ஆபாசத்தை குறிக்குது. ஏன் ஆபாசம், ரசூல்லா கட்டளையிட்டாங்களாம் சஹலாவுக்கு பால் கொடுக்க சொல்லி. ஓகே, எப்படி பால் கொடுக்க சொன்னாங்களாம், நீ வந்து சாலிம்ட வாயை நீ உண்ட மார்பகத்தில் வச்சு உறிஞ்சத்தான் கொடுக்கணும், வேற மாதிரி கொடுக்கலாது என்று தான் சொன்னாங்களாம். எதை வச்சு சொல்றாங்க, அந்த ஹதீஸ் வாசகம் தான் அதை தெளிவுபடுத்துது. என்ன வாசகம், முதலாவது ரெண்டு, ஒரு வசனமும் அடுத்த சஹலா கிட்ட வார்த்தையும், சஹலா கிட்ட வார்த்தை வந்து ரெண்டாவது வரும். முதலாவது வசனம் என்ன, ஆறு ஈஹி அவனுக்கு பால் கொடு. இந்த அர்லி என்ற வசனம் தான் அது கன்ஃபார்ம் பண்ணுது, இது நேரடி பால் கொடுத்தல், மார்பகமும் வாயும் சம்பந்தப்படக்கூடிய நேரடி பால் கொடுத்தல், நேரடி உறிஞ்சுதல தான் அர்லிஹின்னு சொல்லக்கூடிய பதம் குறிக்குது. சுற்றி வளைச்சி மேலே மாறி வந்து கறந்து கொடுக்கறதுக்கெல்லாம் அர்லிஹி பயன்படுத்த மாட்டாங்க, வழக்கத்தில் இல்லை, அகராதியில் இல்லைன்னு ஆயிரத்தெட்டு கதை அழைப்பாங்க. ஆக அப்போ இந்த அர்லி என்ற பதத்தை வச்சு தான் ஆபாசம் கட்டிக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, குறித்த கட்டு கதையில அர்லி என்று வருகிறது. மார்பகம் வழியாக ஒருவருக்கு பால் ஊட்டுவதையோ அது குறிக்கிறது, வேறு எந்த கருத்தையும் அது குறிக்காது. அப்ப வேறு எந்த கருத்தும் வேற எதுக்கும் வழி இல்லையான்னு கேட்கிறாங்க, வழி இல்லைதான். என்று சொன்னா மார்பகம் வழியாக பால் ஊட்டுவதே தான் குறிக்கிறது, இதுக்கு வந்து கறந்து கொடுத்துதல் என்ற ஒரு கருத்து கொடுக்கலாம் தானே என்ற மாதிரி வியாக்கியானம் செய்வார்கள். அப்படி வியாக்கியானம் செய்ய முடியாது, காரணம் குறித்த கட்டுக்கதையில கூட என்ன மாதிரி வாசகங்கள் வருகிறது. சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து ஹபூதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சங்கடத்தை பற்றி தெரிவிக்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்லிஹி நீ அவருக்கு பால் குடுன்னு சொல்றாங்க. அப்ப கறந்து கொடுத்தல் மாதிரி ஒரு கருத்து இதுக்கு இருக்கும் என்று சொன்னான், அல்லது மார்பகம் வழியாக பால் கொடுக்காமல் வேறு வழி ஒன்று பால் கொடுக்கக்கூடிய கருத்து இந்த ரலாத்துக்கு இருக்கும் என்று சொன்னா சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கேட்டிருப்பார்களா, வகைஃப உல்லஹு வஹுவ ரஜுலுன் கபீர், நான் எப்படி அவருக்கு பால் புகட்டுவேன், அவர் பெரிய ஒரு மனிதராக இருக்கிறாரே என்று கேட்பார்களா, என் கறந்து கொடுத்தலோ அல்லது வேறு வழியில பால் கொடுப்பதாக இருந்தால் அப்படியா, அப்ப நான் பாலை கொடுத்து கொள்றேன் என்று கறந்து கொடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருந்திருப்பாங்க. ஏன் இந்த வாசகத்தை கேட்கிறார்கள், மார்பகம் வழியாக பால் கொடுக்க சொன்னதனாலதான் நான் எப்படி பால் கொடுக்கிறது, அவர் பெரியார் ஆகிட்டாரே,
அவருக்கு எப்படி பால் கொடுக்க சொல்றீங்க என்று கேட்ட நேரத்தில் கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீர், அவர் பெரிய மனுஷன் என்று எனக்கு தெரியும். ஃபத பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். இன்னொரு செய்தியில வல்லஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். வகால கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீர், எனக்கு தெரியும் அவர் பெரிய மனுஷன் தான் என்று, நீ பாலை கூடு என்று ரசூலுல்லாஹி சொன்னதாக அவர் எதுக்கு சிரிக்கணும்? இந்த சிரிப்பு என்றது எதுக்கு வரணும்? பெரியாளாச்சு பால் கொடுக்கணும் என்று சஹலா பின் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? அதமா எடுத்து கலந்து கொடுத்துக்கோ, இதுல என்ன மேட்டர் இருக்குது? நீ நினைக்கிற அளவுக்கு பயங்கரமா கேள்வி எழுப்புற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, பாலை கறந்து கொடுத்துட்டு போய்கொண்டே இரு என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? அப்படி வந்ததா? எப்படி வருது? அந்த பெண்மணி பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், புன்னகைத்தார்கள் என்று வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? இதுல ஏதோ தவறான கருத்து இருக்குது என்று அர்த்தமா இல்லையா? மார்பகம் வழியாக பால் கொடுக்கணும் என்ற கருத்து இதுக்குள்ள அடங்கி இருக்குதா இல்லையா? அடுத்ததாக சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு செய்தியில வருது, ஃபகாலத் இன்னஹு துல் லஹ்யத்தின், அவருக்கு தாடி வேற வளர்ந்து இருக்குது. தாடி வளர்ந்த ஒரு பெரிய ஆளுக்கு பால் கொடுக்க சொல்றீங்க என்று ஏன் கேட்டார்கள்? கலந்து கொடுக்கிற ஆளுக்கு தாடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அவர் பெரியவரா இருந்தா என்ன, சிறியவரா இருந்தா என்ன? இந்த கேள்வி எதுக்கு வரணும் என்று கேட்கிறேன். இந்த கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பெரிய ஆளா இருக்கிறாரு, தாடி வளர்ந்தவரா வேற இருக்கிறாருடா, அப்ப தாடி வளர்ந்தவருக்கு கறந்து கொடுத்தா செல்லுபடி ஆகாதோ? பெரியவருக்கு கறந்து கொடுத்தா செல்லுபடி ஆகாதோ? அதனால தான் கேட்டாங்களா? கறந்து கொடுத்தால் செல்லுபடியாகும், அதுதான் அந்த கட்டுக்கதைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருந்தா இந்த கேள்வி வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்ப இந்த கேள்வி எழும்புவதிலிருந்து இது மார்பகம் வழியாக பால் ஊட்டுவதை தான் குறிக்கிறது என்பதில் எல்முனை அளவும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மிக தெளிவாக இது நிரூபிக்கிறதா இல்லையா? அடுத்தது மிக வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரான இப்னு அபி முலைக்கா என்பவர் ஒரு வருஷ காலமா இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவே இல்லை. நான் ஒரு வருஷமோ அதுக்கு நெருக்கமான காலமோ இதை அறிவிக்காமல் நான் மறைத்து விட்டேன், நான் அச்சமடைந்தேன் என்று சொல்கிறார். இந்த செய்தியை எப்படி போயிட்டு சொல்றது? இத சொன்னா என்ன நினைப்பாங்க? செருப்படி விழுந்துருமோ தெரியல என்று சொல்லி அறிவிப்பாளர் ஒருவரே ஒரு வருஷமோ அதுக்கு நெருக்கமான காலமோ இந்த செய்தியை அறிவிக்காம இருக்கிற அளவுக்கு இருக்குதுண்டா? இப்ப நாங்க இதுல ஆபாசத்தை கற்பிச்சோமா, அல்லது இந்த கட்டுக்கதையில் உள்ள வாசகத்தின் மூலம் நேரடியாக ஆபாசம் வெளிப்படுகிறதா இல்லையா? எது அர்த்தம்? ஆபாசத்தை நாங்கள் உருவாக்கவில்லை, குறித்த செய்தியில் உள்ளடக்கம் கண்டென்ட் தான் தெளிவாக அந்த செய்தியின் கருத்து ஆபாசமான அருவறுக்கத்தக்க பக்ஷாவான ஒரு கருத்தாக இருப்பதாக அந்த செய்தியே சொல்வதனால் தான் அறிவிப்பாளரே யோசித்து அறிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அழுகி என்று சொல்லக்கூடியது மார்பகம் வழி இல்லாமல் வேற வழியில பால் கொடுக்கறதுக்கு வழி இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது, அதுதான் வழி. அது மட்டும் வழியாக இருந்ததனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் சர்ச்சைகள் அந்த செய்தியில ஓடுது. சஹலார் அலி அல்லா அவர்கள் பெரிய ஆளு கேள்வி எழுப்பினது, தாண்டி முளைத்தவர் என்று கேள்வி எழுப்பினது, ரசூல்லா புன்னகைத்ததாக வந்தது, சிரித்ததாக வந்தது, எனக்கு தெரியும் நீ பால் குடு என்று சொன்னது, அறிவிப்பாளர் அறிவிக்காம இருந்தது எல்லாம் எதை காட்டுது? இந்த வாசகம் நேரடியாக ரலாத் என்று சொல்வதன் ஊடாக மார்பகம் வழியாக பால் ஊட்டுவதை தான் அது குறிக்கிறது என்பது இருப்பதனால் தான் இந்த அளவுக்கு இந்த செய்தியில ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது மிக முக்கியமான வாதம் என்ன, இப்ப கறந்து கொடுத்தால் தாய்மகள் உறவு ஏற்படுமா? இப்ப ரலாத் என்பது ஒரு பொதுவான சொல்லாக இருந்தா ரலாத் என்பது எல்லா விதமான பால் குடியையும் குறிக்கும் என்று சொன்னா கறந்து கொடுத்தல் ஊடாக தாய்மகள் என்ற உறவு ஏற்படுமா? அதுக்கு ஃபத்வா சொல்லலாமா? சலஃபுகளுடைய ஃபத்வா என்ன? ஒருவர் ஒருவருக்கு கறந்து கொடுக்கிறார் தாய்மகள் உறவு ஏற்படுத்திக் கொள்வதற்காக, அப்படி கறந்து கொடுத்ததனால் பால் குடி உறவு ஏற்படுமா? மார்க்கத்தின் நிலைப்பாடு இதுவா? சட்டம் இதுவா? சலஃபுகள் ஃபத்வா சொல்வார்களா? சதாத் என்ற புதிய சலஃபி ஃபத்வா சொல்வாரா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். ஏன்? அப்படி சொல்வதற்குரிய வாசலை ஹதீஸ்கள் அடைத்து விட்டன. எப்படி ஹதீஸ் அடைக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா ரலா இல்லா மா கான ஃபில் ஹௌலைன், ரலா என்பது கிடையாது இரண்டு வருடத்திற்கு உட்பட்டவர்களுக்கே தவிர என்று ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த ரலா ஆண்டு வருது, இதுல ஒரு இலக்கணத்தையும் பார்க்கணும். லா ரலா ஆண்டா
லா என்ற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையில வருது, ஃபத்ஹாவுடன் வருகிறது. ஃபத்ஹாவுடன் வந்தால் லா ரலா என்று வந்தால் எந்த பாலருந்துதலும் கிடையாது என்று அர்த்தம். எந்த பாலருந்துதலும் கிடையாது, நீங்க சொல்ற கறந்ததும் கிடையாது, மார்பகம் வழியா குடிக்கிறதும் கிடையாது, எந்த பாலருந்துதலும் கிடையாது. இல்லாமக்கான இரண்டு வயதுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கே தவிர. அப்ப லாரலா என்று வந்துருச்சு, எந்த பால் குடியும் இல்லை என்று வந்துருச்சு. இதை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை எடுத்து காட்டலாம். லா இலாஹுன் என்று வந்தால் கடவுள் இல்லை என்று அர்த்தம். லா இலாஹ என்று வந்தால் எந்த கடவுளும் இல்லை என்று அர்த்தம். கலிமால எப்படி வருது? லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கடவுளும் இல்லை அல்லாஹுவை தவிர. அப்ப எந்த கடவுளும் என்ற அந்த வார்த்தை கருத்தை நாங்க ஏன் கொடுத்தோம்? லாக்கு பிறகு இலாஹுன் என்று வராமல் இலாஹ என்று வந்து விட்டது. லாக்கு பிறகு வந்த வார்த்தைக்கு பதே செய்யப்பட்ட நிலையில் வந்து விட்டது. அப்ப எந்த கடவுளும் இல்லை என்ற கருத்து இலக்கண ரீதியாக கொடுக்கிறோம். அதே இலக்கண விதிதான் லா ரலாவுக்கும் பொருந்துகிறது. லா ரலா என்றால் எந்த பாலருந்துதலும் கிடையாது, எந்த பாலருந்துதலும் இரண்டு வயதுக்கு உட்பட்ட நிலையிலே தவிர கிடையாது என்று வந்தால் எப்படி பெரியவங்களுக்கு பால் கொடுக்கலாம், எப்படி சாலிமுக்கு பால் கொடுக்கிறது மார்க்கமாகும், அது எப்படி அந்த காலத்தில் உள்ள குறிப்பிட்ட சாராருக்கு விதிவிலக்காகும், இந்த காலத்தில் நிர்பந்தத்தில் உள்ளவர்களுக்கும் அது நிர்பந்த நிலையில் விதிவிலக்காகும் என்று எப்படி சொல்லலாம்? மொத்தமாக ஆய்வும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய ஹதீஸ்களில் இடம்பெறுகின்ற வாசகங்களை பற்றிய ஞானமும் இல்லாமல் உளறிக்கொண்டு முன்னுக்கு பின் முரணாக பேசினால் மட்டும்தான் இந்த கறந்துதல் என்ற கருத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாம ஒரு நேர்கோட்டில் தெளிவா பேசினீங்க, இந்த கறந்துதல் என்ற கருத்தை ரலாத்துக்கு கொடுக்கவே முடியாது என்பது நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சஜாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, இந்த ரலாத் என்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை, அது பால் கொடுத்தல் என்ற ஒரு பரந்த கருத்து கொண்ட வார்த்தை. ஆனால் உறிஞ்சி குடிப்பது, மார்பகம் வழியாக பால் அருந்துவது அல்லது மார்பகத்தை கவ்விக்கொண்டு குடிப்பதற்கு வேறு வேறு வார்த்தைகள் இருக்கிறது என்றொரு வாதத்தை முன்வைக்கிறார். சில நடைமுறை உதாரணங்கள் அதுக்கு காட்டுறாரு. நீங்க ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள், ஒரு குழந்தையை பெற்றிருக்கின்ற தாய்க்கு குழந்தையுடைய ஒரு உபாதையின் காரணமாகவோ அல்லது தாயின் பாலை குடிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மார்பகம் வழியாக தாய்ப்பால் கொடுப்பதற்கு முடியாத சூழ்நிலையில தாய்ப்பால கறந்து கொடுக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு 2 வயசு பால் கொடுப்பது கட்டாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாயின் கடமை என்கிறான். இந்த தாய் பாலை கறந்து கொடுத்ததுனால தாயின் கடமையை நிறைவேற்றாமல் அந்த தாய் சென்று விட்டதாக அர்த்தமாகி விடுமா? அதை சிந்திக்க மாட்டீங்களா? அப்ப கறந்து கொடுத்ததனூடாகவும் ரலாத் என்பது நிறைவேறுகிறதா இல்லையா என்று கேட்கிறார். இன்னைக்கு கூட நடைமுறை உதாரணத்தை பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போனா உங்களுக்கு பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு தாய் பிள்ளை பசங்க நேரம் குறை மாதத்தில் பிறக்கிற பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்குது. அது அந்த வளர்த்தி பூரணமாக அதன் நிலையில் பிறக்கிற பிள்ளைகள் இருக்குது. சில பிள்ளைகள் பிறந்த உடனே மார்பை வாய்க்கு எடுக்காது, எடுக்க இயலாது, அதுக்கு வாய் சின்னதாக இருக்கும், சிலதை எடுக்காது, விரும்பாது. இப்படி பல பிரச்சனைகள் இன்றைக்கு கூட காலாகாலமாக இருந்து வருது. பிரசவ ஆஸ்பத்திரியில் போங்க, பெய்து பாருங்க. இப்படி மார்பத்தை வாய்க்கு எடுக்க இயலாத பிள்ளைகளுக்கு எப்படி பால் கொடுக்குறாங்க? அந்த தாய்கிட்ட இருந்து பாலை கறந்தெடுத்து நர்ஸ்மார் என்ன செய்வாங்க, வந்து அதுக்குள்ள சின்ன போத்தல்லையோ இல்லாட்டி வந்து சிரிஞ்சிலையோ அல்லது அது வந்து டியூப் மூலமாகவோ அந்த குள்ளைக்குரிய பாலை கொடுத்து கொண்டிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த குழந்தையை சுயமாக உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் தாயிடம். ஆக அப்போ இந்த இடத்துல குர்ஆன்ல சொல்கிறான், 2 வருஷத்துக்கு பால் ஊட்டி ஆகணும்னு சொல்லி. ஒரு தாய் தன் குழந்தைக்கு 2 வருஷம் பால் ஊட்டி ஆகணும்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த அங்கே ரலாத்து தான் இருக்குது. அப்போ அந்த ரலாத்தை செஞ்சாகணும் 2 வருஷத்துக்கு. இப்போ இந்த 2 வருஷத்தில் முத பிறந்த ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த தாய் வந்து நேரடியாக பால் கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ இந்த தாய் தன்னை கடமை தவறிட்டாளா? பால் கொடுக்கலன்னு அர்த்தமா? கொடுத்தா தான் அர்த்தம். எப்படி கொடுத்தா? கறந்து கொடுத்தல். அன்பிற்குரியவர்களே, இந்த ரலாத் என்பது பரந்த சொல்லா அல்லது நேரடியாக தாயுடைய மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி குடிப்பதற்குரிய ஒரு சொல்லா என்பதற்குரிய விளக்கங்கள் நாங்கள் இன்ஷா பார்ப்போம். அதுக்கு முன்புதான் அவர் ஒரு நடைமுறை உதாரணம் சொன்னாரு. அந்த உதாரணத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஒரு நிர்பந்த நிலையில தாய்க்கு பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த நிலையில அந்த தாய் தன்னுடைய தாய்ப்பாலை கறந்து கொடுத்தால் கடமையை நிறைவேற்றவில்லையா?
கடமையை நிறைவேற்றாத குற்றத்துக்கு ஆளாகி விடுவார்களா என்று கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு கறந்து கொடுத்த சூழ்நிலை வந்தால் அந்த தாய் ரலாத் என்ற கடமையை நிறைவேற்றவில்லை என்ற நிலை வராது. ஏன் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் எதை கட்டளை எழுதுகிறானோ அந்த கட்டளைகளை சக்திக்கு உட்பட்டு செய்யணும். சக்திக்கு மீறி நடக்குதா அல்லாஹ் அதை கடமையை நிறைவேற்ற வேண்டு அல்லாஹ் குத்தம் பிடிப்பானா? சக்தியை எல்லாம் போயிருச்சு, நானே சிரமத்துக்கு உள்ளாகிட்டேன், இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா, இறைவா எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது எங்களால் தாங்க முடியாததை நீ சுமத்து விடாது என்று துவா கேட்க சொல்றான். அப்ப சக்திக்கு மீறி ஒன்று நடந்துச்சுன்னா அல்லாஹ் தலைவர் குத்தம் பிடிக்க மாட்டான். அதுக்காக அந்த நேரத்தில் அவங்க கறந்து கொடுத்ததுனால ரலாத்தா செஞ்சாங்க, ரலாத்து செய்யல, பால் நேரடியாக மார்பகம் வழியாக கொடுத்ததான் ரலாத் ஆகும். அந்த இடத்துல நிர்பந்த நிலையில கடமை தவறவில்லை தான், ஆனால் கறந்துதான் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆகிவிடும். கறந்து கொடுத்த நிலை வந்தால் அது கறந்து கொடுத்தல் தான். இதே பெத்த பிள்ளை அல்லாத மற்ற பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மற்ற பிள்ளைக்கு கறந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தா ரலாத்து ஏற்பட்டு விடுமா? அப்படிதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டிச்சா? திருமீதியில வரக்கூடிய 1072 செய்தி என்ன சொல்கிறது? லா யுஹர்ரிமு மினர் ரலாத்தி, ரலாத்து மூலமா உங்களுக்கு மகரம் உறவு ஏற்படுத்தாது. எது ஏற்படுத்தாது? இல்லாமா ஃபதக்கல் அம்ஆஹி ஃபிஸ்ஸதீ, ஒருவர் மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி கொடுத்தாலே தவிர ரலாத்து மூலமா அவருக்கு மகரம் ஏற்படாது. வக்கால கபிலல் ஃபிதாம், அது 2 வருடங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று தெளிவாக ஹதீஸில் வருகிறதா இல்லையா? அப்ப தாய் மகன் உறவு என்ற அந்த ரலாத்து எப்படி ஏற்படுமாம்? மார்பகம் வழியாக பால் புகட்டினாலே தவிர ரலாத் என்பது ஏற்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இப்ப மற்ற பிள்ளை ஒருவருக்கு பால் கறந்து கொடுக்கிறாங்க, ஒரு தாய் கொடுத்தா ரலாத் ஏற்படுமா? சதாத்தவர்களின் வாதத்தின் படி இதுவும் ரலாத்து தான், ஆனால் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதலின் படி இது ரலாத்து கிடையாது. அப்ப ரலாத் என்று புரியுதா? இஸ்லாம் ரலாத் என்ன சொல்லுது? விலகுதா? ரலாத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் மார்பகம் வழியாக பால் ஊட்டப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இப்ப எப்படி நீங்க ரலாத் என்றது ஒரு பொது சொல்லுவீங்க? ரலாத் என்பது நேரடியாக மார்பகம் வழியாக பால் ஊட்டுவதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பது இதன் மூலமும் நிறுவனம் ஆகுகிறதா இல்லையா? தெளிவாக நிறுவனம் ஆகுகிறது. அடுத்ததாக சதாத் அவர்கள் சொல்கிறார்கள், ரலாத் என்றதுதான் பிரச்சனை, ரலாத் என்ற மூல பதம் தான் பிரச்சனை. ரலாத் என்ற பதத்துல அர்த்தம் என்ன? பால் கொடுத்தல் அவ்வளவுதான் அர்த்தம். அது மார்பகம் வழியா கொடுத்தா என்ன, கறந்து கொடுத்தா என்ன, ஒரு டியூப் வழியா கொடுத்தா என்ன என்று கேட்கிறார். ஏனென்றால் ரலாத் என்ற ஒரு பரந்த சொல்லு. இவங்க சொல்றாங்களே, ரலாத் என்றால் மார்பகம் வழியாக வாய் வைத்து கொடுத்தால் தான் ஏற்படும் என்பது, அது சுத்த பொய் என்கிறார். முதலாவது இந்த அர்லீன் பதம் வந்து இது வந்திருக்கக்கூடிய இதுல மூல பதம் வந்து ரதா அர்த்தம் பால் கொடுத்தல், அவ்வளவுதான். பால் கொடுத்தல் எப்படி கொடுத்தல்? எப்படி வேணாலும் கொடுத்தல், அது மார்பலையும் கொடுக்கலாம், கறந்தும் கொடுக்கலாம், தேவைப்பட்ட டியூப் ஒன்று போட்டு கொடுக்கணும்னா கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அப்ப ரதாத்தன் சொல்லி உண்மையில சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது பரண்ட அர்த்தம் தரக்கூடிய சொல். ரதாத்தன்டா பால் கொடுத்தல், அதுல மார்புல் கொடுத்ததும் கொடுக்கறதும் அடங்கும். அப்படியும் அப்படியும் கொடுக்கறதே அது ரலாத் சொல் குறிக்கும். மார்புல் கொடுக்காம கறந்து கொடுக்கறதையும் அது குறிக்கும். வேற வழிகள் எதுவும் கொடுக்கறதுக்கு வழி கிடைச்சால் அதையும் குறிக்கும். முதலாவது அதன் காட்டணும் கேட்டால், இப்போ இவங்க சொல்கிற வாதம் வந்து ரலாத்தன் அர்த்தம் வந்து உறிஞ்சுதல், மார்பில் வாயை வைத்து உறிஞ்சுதல் தான் ரலாத்தன் குறிக்குது. இது ஒரு பொய். அன்பிற்குரியவர்களே, இவருக்கு இந்த ரலாத் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்றதே தெரியல. இவர் என்னன்றதை ஆய்வு செய்யவும் இல்லை. அகராதியில ரலாத் சம்பந்தமா எப்படி வருதுன்னு பாருங்க. அல் முஜமுல் வசியத்துல என்ன வருது? ரல ரல அதன் இன் தஸ்ஸ சதியஹா, ரலாத் என்றால் தாயின் மார்பகத்தை உறிஞ்சி பால் குடிப்பது என்றுதான் முஜமுல் வசியத்துல வருது. அப்ப தெளிவாக ரலாத்துக்கு நேரடி அர்த்தமே அதுதான். அந்த அரபு அகராதி சொல்லுது, நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலும் அப்படிதான் சொல்லுது. லா யுஹர்ரிமு மினர் ரிலாத்தி இல்லாமா ஃபதக்கல் அம்ஆஹ், ஒருவர்
மார்பகத்தின் வழியாக பால் குடித்தாலே தவிர பால் குடி உறவு ஏற்படாது. அகராதி அதான் சொல்லுது, நபிகள் நாயகத்தின் விளக்கமும் அதான் சொல்லுது. அதனால் ரலாத் என்பது பொது சொல் அல்ல, அதுதான் குறுகிய சொல், அதுதான் சுருங்கின கருத்துள்ள சொல், அதுதான் பால் குடியை மார்பகம் வழியாக உறிஞ்சி குடிப்பதை குறிக்கும் நேரடி சொல். ஆனால் அவர் உள்டாவாக சொல்கிறார், ரலாத் என்பது பொது சொல்லாம், மார்பகம் வழியாக பால் குடிப்பதற்குரிய சொல் என்று சொல்லி வேறு வேறு சில சொற்களை சொல்கிறார். அது என்ன அவரு சொல்கிறார் என்று சொன்னா, சஹி முஸ்லிம்ல 2874 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இம்லாஜத்து வல் இம்லாஜத்தான், ஒரு தடவையோ இரண்டு தடவையோ உறிஞ்சி பால் குடிக்கும் வகையில் பால் ஊட்டுவது கிடையாது என்று ரசூல் சொல்றாங்க. இம்லாஜத் என்று சொன்னால்தான் உறிஞ்சி குடிப்பதை குறிக்கும், ரலாத் என்பது உறிஞ்சி குடிப்பதை குறிக்காது என்று மாத்தி சொல்றாரு. முதலாவது ஆதாரம் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, 2874 செய்தி, இது உம்மு ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. என்ன சொல்றாங்க, ஒரு தடவையோ இரு தடவையோ மார்பை உறிஞ்சுவதால் மஹ்ரம் உறவு ஏற்பட்டு விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன சொல்லுது, பால் குடி என்ன சொல்லுது, அந்த மஹ்ரம் உறவு ஏற்படுறதுக்கு வந்து ஒரு தடவையோ இரு தடவையோ உறிஞ்சுறதனால மஹ்ரம் உறவு ஏற்படாது. இங்கே இந்த ஒரு தடவையோ இரு தடவையோ உறிஞ்சுவதால் ஏற்படாதுன்னு சொல்றதுக்கு யார் உம்மு ஃபதல் அந்த கையாண்டு இந்த சொல்ல என்ன கேட்டால் வந்து, லா துஹர்ரிமுல் இம்லாஜத்து வல் இம்லாஜத்தானி, இங்கே இம்லாஜ மார்பை உறிஞ்சிறதுக்கு கையாளப்பட்ட சொல் இங்க வந்தது ரலாத் இல்ல இம்லாஜ். இது ஒரு செய்தி. இந்த இம்லாஜத் என்ற சொல் எப்படி வருது, அம்லஜ என்று சொல்லக்கூடிய சொல்ல வருது. இந்த அம்லஜ என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குதுன்னு பாருங்க. அல் அம்லஜு அல் அஸ்மரு, அம்லஜ் என்று சொன்னா சிவந்தவன் என்று அர்த்தம். இப்ப வெள்ள நிறத்துல இருக்கிறான், பால் நிறத்துல இருக்கிறான் அர்த்தம். அப்ப அம்லஜ் என்று சொல்வது பொதுவாக பால் ஊட்டுதல் என்ற கருத்தை குறிக்கும். ஆனால் பால் உறிஞ்சி குடிப்பதை மாத்திரமே அந்த வார்த்தை குறிக்குமா என்று கேட்டால் அப்படி குறிக்காது. அதே போன்று அல் அம்லஜு கஃபுரு, அம்லஜ் என்று சொல்வது என்னன்னு சொன்னா லா ஷைஉன் ஃபீஹி மினன் நபாத்தி வ கைரிஹி, அம்லஜ் என்றால் புட்பூண்டு எதுவும் இல்லாத ஒரு வறண்ட நிலை என்ற அர்த்தம். எதுவுமே இல்லாத அப்படியே எல்லாம் எம்டியான ஒரு நிலை, ஒரு மலற்றுத்தனமான ஒரு நிலை என்ற அர்த்தமும் குறிக்கிறது. அதே போன்று அல் மலீஜ் அர் ரஜுலுல் ஜலீல், கண்ணியமான ஒரு மனுஷனுக்கு மலீஜ் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அல் மலீஜு அர் ரலியு, பால் குடி பருவத்தில் உள்ள குழந்தையும் அல் மலீஜ் என்ற வார்த்தையில் சொல்லப்படும். அப்ப அம்லஜ் என்ற வார்த்தையோட ஒரு சிறுவனோ குழந்தையோ சம்பந்தப்படுகின்ற நேரத்துல தான் அது மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி குடிக்கிற கருத்தை தரும். அப்படி இல்லாத நேரத்துல பொதுவாக அது பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாக இருப்பதை நாம் இதன் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக சதாத் அவர்கள் கூறுகிறார்கள், ரலாத் என்பது பொதுவான சொல், ஆனா மார்பகத்தை கவ்வி பால் குடிப்பதற்கு ஹதீஸ்ல வேறு வார்த்தைகள் வருகிறது. நசாயில 3259 செய்தியில், ஒரு முறை கவ்வி குடிப்பதோ இரண்டு முறை கவ்வி குடிப்பதோ மஹ்ரம் உறவை ஏற்படுத்தாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தி ஆதாரமா காட்டுறாரு. இங்க ஹத்ஃபத் என்று வருது. அப்ப ஹத்ஃபத் என்று சொன்னா என்ன அர்த்தம், கவ்வி குடித்தல், அதுதான் சுருங்கின சொல், பரந்த சொல் என்னது, ரலாத்து தான் என்று சதாத் சொல்கிறார். இரண்டாவது செய்தி நசாயில் வரக்கூடிய செய்தி 3311 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து கேட்டு அபு ஷாதா அல் முஹைரி அறிவித்த செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு தடவையோ அல்லது இரு தடவைகளோ மார்பை வாயால் கவ்வுவதால் மஹ்ரம் உறவு ஏற்பட்டு விடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி. மார்பை வாயால் கவ்வி பிடிச்சி உறிஞ்சிருதுக்கே இது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ செஞ்சால் சரி வர ஏற்படாது, அந்த நிரப்பமாக அந்த அந்த அஞ்சு தடவை செய்யணும்ன்ற தான் சொல்கிறாங்க. செய்தி அதுதான் விஷயம். இந்த கட்டம் இங்கே நாங்கள் அந்த ரலாத்து அந்த அந்த சொல் அர்த்தத்தை தான் நீங்கள் பார்க்குறோம். என்னது, ஒரு தடவையோ இரு தடவையோ மார்பை கவ்வுவதால் வாயால் கவ்வி பிடிச்சி உறிஞ்சுவதால் பால் குடி ஏற்படாது என்று இது ரெண்டாவது செய்தி நசையில். இதில் பயன்படுத்தப்பட்ட வாசகம் என்ன, லாத்து ஹர்னிமுல் ஹத்ஃபத்து வல் ஹத்ஃபத்தானி, ஹத்ஃபன்ஸ்னா கவ்வுறது, தூக்குறது எடுக்கிறது கவ்வுறது, வாயால் கவ்வி பிடித்தல் மார்பை கவ்வுறதுக்கு இங்க பயன்படுத்தப்பட்ட சொல்லனது ஹத்ஃப ரதாத் இல்ல சரியா. அப்ப உறிஞ்சிறதுக்கு இன்னொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது மார்பல வாய் வைக்கிறதுக்கு, ஒன்னு இம்லாஜ இங்க ஹத்ஃப. அன்பிற்குரியவர்களே, இவருக்கு இது சம்பந்தமாகவும் தெளிவான போதியோடு ஞானம் இல்லை என்பது இவருடைய இந்த வாதத்திலிருந்து நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஹத்ஃபத் என்றா ஒரு பொதுவான சொல்லா, ஹத்ஃபத் என்றா எதுக்கு பயன்படுத்தப்படுற சொல்,
எதோடு கட்டுப்பட்டு சேருகிறதோ அதை வைத்து அதனுடைய கருத்து மாறும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தில் 20வது வசனம், யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும், மின்னல் அவர்களுடைய பார்வையை பறிக்க பார்க்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப எங்க ஹத்துபத் என்ற வார்த்தை தான் வருது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? மின்னல் மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி குடிக்க பாக்குதுன்னு அர்த்தமா? எப்படி அர்த்தம் கொடுக்கிறது? ஹத்துபத் என்ன பறிக்கிறது என்று அர்த்தம். அது கவ்வி செல்கிறது, பார்வை கவ்வி செல்கிறது. எதை தொடர்பு படுத்துகிறதோ அதை கவ்விக்கொள்ளும் என்ற அர்த்தம். மார்பகத்தை தான் கவ்வுதல் என்று அர்த்தம் இல்லை. அதே போன்று திருக்குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல, உமை யுஸ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, ஃபக அன்னமா ஹர்ரமின ஸமாயி, அவர் வானத்திலிருந்து விழுந்தவனை போன்றும், ஃபதஹ்தஃபுஹு தைரு, அப்படி விழுந்தவரை பறவை தூக்கி சென்ற ஒரு நிலையில் இருப்பவனை போன்றும் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்ப ஒரு பறவை ஒருவனை தூக்கி செல்லுகின்ற நிலை, எடுத்து செல்லுகின்ற நிலைக்கும் ஹத்துபத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க வானத்திலிருந்து ஒருத்தன் விழுந்து அவனை பறவை மார்பகம் வழியாக பாலுறிஞ்சிக் கொள்வதற்காக அழைத்து சென்றதாக அர்த்தம் வைப்பதா, அல்லது பறவை இழுத்து சென்று விட்டது, தூக்கி சென்று விட்டது என்று அர்த்தம் வைப்பதா? எதோட ஹத்துபத் சம்பந்தப்படுதோ அதை வைத்து அர்த்தம் வைக்க வேண்டும். அதே போன்று திருக்குர்ஆன்ல சூரத்துல் கசஸ்ல 28வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல, வகாலு இன்னத்தபில் ஹுதா மாக, நாங்களும் உம்முடன் சேர்ந்து இந்த நேர்வழியை பின்பற்றினால், முத்தஹத்தஃப் மின் அர்லினா, நம்முடைய பூமியிலிருந்து நாம் வாரி செல்லப்பட்டு விடுவோம் என்று காஃபிர்கள் கூறுவதாக அல்லாஹ் சொல்கிறார். இங்கல பூமியிலே வாரி செல்வதற்கு ஹத்துபத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இங்க மார்பகம் வழியாக பால் குடிப்பதற்குரிய கருத்தை கொடுக்க இயலுமா? ஹத்துபத் என்பது மார்பகத்திலே வாயை வைத்து கவ்வி பால் அருந்துவதுதான் அர்த்தம் என்றால், இந்த வசனங்கள்ல எல்லாம் மார்பகம் வழியாக பால் அருந்துதல் என்ற கருத்தை புகுத்தக்கூடிய நிலையில இருக்குதா? இல்லை. இந்த வசனங்களில என்ன சொல்லுது? பறித்து செல்வது, தூக்கி செல்வது, வாரி செல்வது என்று அந்த வார்த்தை இடம்பெறுகின்ற இடத்தை பொறுத்து கருத்து வித்தியாசப்படுகிறது. அப்ப ஹத்துபத் என்பது பொதுவான ஒரு வார்த்தையை தவிர ஒரு குறுகிய சுருங்கின கருத்துள்ள ஒரு வார்த்தை கிடையாது என்பது தெளிவாக விளங்குகிறது. ஆனால் சதாத் அவர்கள் அதற்கு மாற்றமாக ரலாத் என்பது பொதுவான வார்த்தை என்றும், ஹத்துபத் என்பது சுருங்கின கருத்துள்ள வார்த்தை என்றும் உள்டாவாக சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரலாத் என்ற சொல் பொதுவான சொல், மார்பகம் வழியாக பால் அருந்துவதற்கு வரக்கூடிய சொல்லு, மஸ்ஸ என்று வரக்கூடிய சொல். ஹதீஸ்ல சஹி முஸ்லிம்ல 2869வது செய்தியில, லா துஹர்ரிமுல் மஸ்ஸத்து வல் மஸ்ஸத்தான், ஒரு முறை உறிஞ்சி குடிப்பதோ இரண்டு முறை உறிஞ்சி குடிப்பதோ அகரமான உறவை ஏற்படுத்தாது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆதாரமாக காட்டி, மார்பகம் வழியாக பால் உறிஞ்சி குடிப்பதற்கு ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மஸ்ஸ என்று சொல்கிறார். மஸ்ஸ தான் நேரடி அர்த்தம் என்று சொல்கிறார். அடுத்தது வரதுன்னு கேட்டா வந்து ஆயசுரன் கூட அடுத்த செய்தி, ஒரு தடவையோ இரு தடவைகளோ மட்டும் மார்பை உறிஞ்சி குடிப்பதால், உறிஞ்சுவதால், உறிஞ்சி குடிப்பதால் பால் குடி உறவு ஏற்பட்டு விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல 2869 இந்த செய்தியில் ஆயசுரன் அந்த வாசகம் வந்து, லா துஹர்ரிமுல் மஸ்ஸத்து வல் மஸ்ஸதானி, உண்மையிலே மார்பில் வாயை வைத்து உறிஞ்சுவதற்குரிய சரியான பதம் வந்து மஸ்ஸ, ரலாத் இல்லை, மஸ்ஸதான் நேரடியாக வாயை உறிஞ்சதை குறிக்கும். வாயை வச்சு உறிஞ்சதை குறிக்கிற சொல் வந்து இந்த மஸ்ஸ அல்லது ஹத்துஃபை பயன்படுத்திக்கிறாங்க, இம்ராஜை பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த மஸ்ஸைக்கு வந்து இன்னும் ஆதாரம் காட்டுறோம். இது ஹுதைபியா உடன் படிக்கல, ஏற்கனவே நாங்கள் பார்த்து தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஹுதைபியா உடன் படிக்க நேரம் வந்து ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் அபூபக்கர் இல்லாதவங்க கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க, கோவப்பட்டு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்கிறதுனு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெட்ட வார்த்தை சொல்லுற மாதிரி கொஞ்சம் திட்டிடுவாங்க. அதை திட்டுறதுக்கு வந்து பயன்படுத்துகிற வாசகம் என்ன? உம்சுஸ் பத்ரல் லாத்தி, அந்த அவனுக்கு இந்த காஃபிருக்கு சொல்கிற வார்த்தை வந்து யார், லாத்துடைய மர்ம உறுப்பை நீ உறிஞ்சின்னு சொல்லி. இங்கே பயன்படுத்தின வார்த்தை என்ன? உம்சுஸ். இந்த உம்சுஸ் சொல்லக்கூடிய இந்த சொல்லும் மஸ்ஸையிலிருந்து வந்தது தான். இதுக்கு அர்த்தம் என்ன? அந்த லாத்துடைய மர்ம உறுப்பை நீ வந்து என்னது? உறிஞ்சு, வாயை வச்சு உறிஞ்சு. அப்போ இந்த வாயை வைத்து சூப்புதல், உறிஞ்சுதல், இதுக்கு வந்து மஸ்ஸ என்ற சொல்லிட்டான் அரபில் இருக்குது, ரலாத் இல்லை என்றது தெளிவான சான்றுகள் இருக்குது. இதுவும் அவர் தவறாக புரிந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மஸ்ஸ என்ற வார்த்தையும் ஒரு பொதுவான வார்த்தை தான், ஒரு சுருங்கிய கருத்துள்ள ஒரு வார்த்தை கிடையாது. மஸ்ஸ என்பதும் பொதுவாக எதோடு சம்பந்தப்பட்டு பேசப்படுகிறதோ
அதை குறித்து கருத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் மசை என்பது. மசை என்பதுல பால் அருந்துதலோடு தொடர்பாகி வந்தால் பாலை உறிஞ்சி குடிப்பதையும் குறிக்கும், அல்லது வேறொன்றை சம்பந்தப்படுத்தி பேசினால் வேறொரு கருத்தையும் தரக்கூடிய விதத்தில் தான் மசை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அகராதியின் அடிப்படையில பார்த்தால் மார்பகம் வழியாக பால் உறிஞ்சி குடிப்பது மாத்திரம் அல்லாமல் வேறு பல கருத்துகளுக்கும் மசை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக மஸ்ஸர் ரலியு சதிய உம்மிஹி, ஒருவர் தன்னுடைய தாயின் மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி குடித்தான் என்ற கருத்தும் மஸ்ஸை என்பதற்கு இருக்கிறது. இதுக்கு ரலா என்று சொல்லப்படும். அதே போன்று மஸ்ஸல் அசீர, ஒருவர் சாரை உறிஞ்சி குடிப்பதற்கும் மஸ்ஸை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரசபஹு ரஸ்பன் ரஃபீகன், இலகுவான முறையில் சாரை மெதுவாக உறிஞ்சி குடித்தான். நாலல் கலீல மின்ஹா, அதிலே குறைந்த அளவில் உள்ளதை எடுத்துக்கொண்டான் என்ற கருத்தும் உள்ளது. மஸ்ஸல் கசப மலாஹு ஃபஹஸாஹு அசீரஹு வ லஃபல சுஃப்லஹு, கரும்பை கடித்து சப்பி சாரை உறிஞ்சி குடிப்பதற்கும் மஸ்ஸ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். மஸ்ஸ தமஹு, ஒருவருடைய இரத்தத்தை உறிந்து குடிப்பது. இபு தஸ்ஸஹு வஸ்தரக மின்ஹு குல்ல மாலிஹி தத்ரீஜியன், ஒருவரை மிரட்டி பயன்காட்டி அவருடைய சொத்தை முழுவதுமாக சூறையாடுவதற்கும் மஸ்ஸ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அகராதியில மஸ்ஸ என்பது ஒரு பரந்த கருத்தில் உள்ள சொல்லா இல்லையா? மஸ்ஸ என்பதற்கு வெறுமனே மார்பகம் வழியாக பாலை உறிஞ்சி குடிப்பதென்ற கருத்து மாத்திரம்தான் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அரபு இலக்கணத்தில் அகராதியில் உள்ள வாசகங்களை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதை முறையாக தேடி பார்க்காமல் முறையாக ஆய்வு செய்யாமல் மஸ்ஸை என்பது துருங்கிய கருத்துள்ள சொல்லாகவும் ரலாத் என்பது பரந்த கருத்துள்ள சொல்லாகவும் உள்டாவாக சதாக் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவரே முன்வைக்கக்கூடிய சில ஹதீஸ்கள்ல மஸ்ஸ என்பதன் உண்மையான அர்த்தம் என்னன்றது தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் ரசூலுல்லாஹியையும் ரசூலுல்லாஹியுடைய தோழர்களையும் விமர்சனம் செய்தார்கள், திட்டினார்கள். எப்படி திட்டினார்கள்? உம்முடன் இருக்கக்கூடிய கூட்டத்தினர் நெருக்கதியின் போது உம்மை விட்டு வெறுந்து ஓடுவார்கள் என்றெல்லாம் ஏளனமாக நபித்தோழர்களை பேசுகின்ற நேரத்தில் கோபமடைந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? உம்சுஸ் பி பலரில் லாத், லாத்துடைய மர்ம உறுப்பை நீ சுவைத்துக் கொள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தியதாக வருகிறது. இந்த வார்த்தையும் மஸ்ஸ என்ற வார்த்தையிலிருந்து பிறந்த உம்சுஸ் என்ற வார்த்தை தான் இந்த செய்தியிலும் குறிப்பிடப்படுகிறது. அப்ப உம்சுஸ் என்ற என்ன? மார்பகத்திலிருந்து பாலை உறிஞ்சி குடிப்பது மாத்திரம்தான் அந்த கருத்து சொல்லுதா? இல்லை. ஒரு பெண்ணுடைய அல்லது பெண் இனத்தை சேர்ந்து அல்லது ஒரு மனிதனுடைய உடம்பு உறுப்பில ஏதாவது ஒரு பகுதியை சுவைப்பதையும் இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறதா இல்லையா? மஸ்ஸ என்று வந்தாலே மார்பகம் வழியாக பால் கொடுப்பதுதான் என்று எப்படி சதாத் அவர்களுக்கு கூறலாம்? அவர் எந்த செய்தி ஆதாரமா காட்டுறாரோ அந்த செய்தி அவருக்கு எதிரானதாக இருக்கிறது. அதே போன்று அவர் என்ன சொல்கிறார்? மோட்டா மாலிக்ல வரக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து காட்டுகிறார். மோட்டா மாலிக்ல 1115 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தியில ஒரு நபித்தோழர் அபு மூசல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்கிறார், இன்னி மசிஸ்து அன் இம்ராத்தி மின் சதியஹா லபனன், நான் என்னுடைய மனைவியுடைய மார்பகத்தை உறிஞ்சதனால் பாலை குடித்து விட்டேன். இப்போது நான் அவருக்கு மகரமாகி விடுவேனா? நான் அவருக்கு திருமணத்துக்கு தடுக்கப்பட்ட உறவாக ஆகிவிடுவேனா என்று அவர் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறார். அப்ப அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களாம்? லா உராஹா இல்லா கது ஹரந்த அலைக, இது உனக்கு வந்து மகரம் உறவை ஏற்படுத்தினதாக தாய் மகன் உறவை ஏற்படுத்தினதாக நான் கருதவில்லை என்றாலும் நம்மளை விட விஷயம் தெரிஞ்ச இப்னு மசூத் அவர்களிடம் இதை பற்றி நாங்கள் விசாரிப்போம் என்று அவரிடம் கேட்கிறார்கள். அப்போது இப்னு மசூத் அவர்கள் என்ன சொன்னார்களாம்? லா ரலாத் இல்லாமா கான ஃபில் ஹவுலைன், ரலாத் என்பது இரண்டு வருடங்களுக்கு உள்ளதான் வருமே தவிர அதை தாண்டி வராது. எனவே உன்னுடைய மனைவியின் மார்பகத்தினூடாக நீ பால் அருந்தி இருந்தாலும் அது ரலாத்துல வராது என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் தீர்ப்பளித்தார்களா இல்லையா? அப்ப என்ன விளங்குது? மஸ்ஸ என்ற வார்த்தை ஒரு சுருங்கின கருத்துள்ள வார்த்தை என்பதும்,
ரலாத் என்ற வார்த்தை பறந்து விரிந்து உள்ள ஒரு கருத்தில் உள்ள சொல் என்பதும் விளங்குகிறதா இல்லையா? அந்த நபி தோழர் மஸ்ஸ என்ற வார்த்தையை வச்சு மின்னி மசிஸ்து என்று தானே சொன்னாங்க? மார்பகம் வழியாக பால் அறிஞ்சினத்துக்கு மசிஸ்து என்ற வார்த்தையை தானே பயன்படுத்தினாங்க? ஆனா இப்னு மசூத் ரலியல்லாஹுவர்கள் அது பொதுவாக பால் கொடுத்தல அடங்காது என்பதனால எல்லாரும் ரலாத் என்றாங்க. எனவே மஸ்ஸ என்பது ஒரு சுருங்கின சொல்லுள்ள ஒரு வார்த்தை என்று சொல்கிறார். இது வந்தது முவத்தால் வரக்கூடிய செய்தி. 1289 செய்தி, நான் செய்தியை முதல்ல வாசிக்கிறேன். அபு மூசா அஷ்ஹரியிடம் ஒரு மனிதர் வந்து, எனது மனைவியின் மார்பகத்தை உறிஞ்சும் போது அவளது பால் கொஞ்சத்தை நான் குடித்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு அபு மூசா, அவள் உனக்கு மகரமாகி விட்டாள் என்றே எண்ணுகிறேன் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இப்னு மசூத் ரலியல்லாஹுவர்கள், உமது அபிப்பிராயத்தை சொல்லும் போது பார்த்து சொல்லுங்கள் என்று கூறினார். பிறகு நீர் என்ன கூறுகிறேன் என்று அபு மூசா திருப்பி கேட்டார். அப்போது இப்னு மசூத் சொன்னாங்க, பால் குடி மூலம் ஏற்படும் மகரம் உறவு என்பது முதல் 2 வருடங்களுக்குள் மட்டுமே என்று கூறினார்கள். அதை கேட்ட அபு மூசா ரலியல்லாஹுவர்கள் அந்த மனிதரிடம், மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த இந்த மனிதர் சபையில் இருக்கும் போது என்னிடம் எதை குறித்தும் கேட்க வேண்டாம் என்று கூறினார்கள். என்ன நடந்து கேட்டால், அபு மூசா அல் அஷ்ஹரி ரலியல்லாஹுவர்களும் இப்னு மசூத் ரலியல்லாஹுவர்களும் எவ்வளோ பெரிய கட்டணிந்தவரன்னு சொல்லி நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. குர்வானை கற்றுக்கொள்றதுக்கு ரசூல்லா சர்டிஃபை பண்ண கேரண்டி பண்ண 4 பேரில் ஒருத்தர், அந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்றவர். இவரும் தவறுட்டிருக்கிறார், ஆனால் கற்றவர் இவர். அப்போ இவர் இருக்கிற சபைக்கு தான் ஒரு மனிதர் வாராரு. வந்து இப்னு மசூத் இருக்க போகல அபு மூசா அஷ்ஹரிட்ட கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்டால், இவர் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுற நேரம் மனைவியோட மார்ஃபத்தை இவர் உறிஞ்சிருக்கிறார். இது வளமையாக செய்கிறதானே. அவள் உறிஞ்சிற நேரம் அந்த மனைவியின் பாலில் கொஞ்சம் பேரும் குடிப்பட்டுட்டு இவர் குடிச்சிட்டார். இப்போ இவர் பயம் வந்துட்டு, நான் மகுரமாயிட்டனோ, ஏன்னா பால் குடித்த மகுரம் அந்த பிரச்சனைக்குமே உரி. இவர் அப்போ எதை வச்சு பயந்துக்கிறாரு? பழைய சட்டத்தை வச்சு பயந்துக்கிறார் இவர். சரியா, மகுரமாயிட்டனோ. இவர் ஓடி வரார். ஓடி வந்து இப்போ யார்கிட்ட கேட்குறா? அபு மூசா அஷ்ஹரிட்ட கேட்குறான், நான் இப்படி வந்து என் மனைவியில் பால் உறிஞ்சிட்டேன், என்ன எனக்கு மகுரமாண்டு. அப்போ அவர் சொல்கிறார், வந்து நான் மகுரம் தான் நினைக்கிறேன், அவருக்கு சட்டம் தெரியாது. இப்படி மாதிரி சொல்கிறாரு, பார்த்து பேசுங்க, உங்களுக்கு தெரியாட்டி பேசவானன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, ஏற்படாது. ஏன், ரெண்டு புது சட்டம், 2 வருஷத்துக்கு உட்பட்ட பால் குடி மட்டும்தான், 2 வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் பால் குடி உறவு ஏற்படும், அதுக்கு மேலே நீ எவ்வளோ குடித்தாலும் பால் குடி ஏற்படாதுன்னு சொல்லி. இப்போ இதில் நாங்கள் புரிய வேண்டிய அம்சம் என்னென்னு கேட்டால், இங்கே பயன்படுத்தின வாசகம் மார்பில் வாயை வைத்து உறிஞ்சுவதற்கு தண்ட மனைவியோடு சல்லாபத்தில் ஈடுபட்ட நேரம் அந்த மனிதர் தன் மனைவியின் மார்பில் வாயை வைத்து மார்பை உறிஞ்சினதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன பாருங்க, இன்னி மசிஸ்து அனிம்ராத்தி, நான் எனது மனைவியின் மார்பை உறிஞ்சினேன், உறிஞ்சிய போது பால் குடிப்பட்டுட்டு. இதுதான் கேள்வி. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு இப்னு மசூத் என்ன சொல்கிறாரு, லா ரவாத இல்லாமா கான ஃபில் ஹவுலைன், அது நீ உறிஞ்சினதுனால எல்லாம் பால் குடி அந்த உறவு மகரம் ஏற்பட்டுறாது, ரலாத் ஏற்படாது. அப்போ ரவாத்ன்றது வேற, மஸ்ஸன்றது வேற, மார்பை உறிஞ்சுதல்ன்றது வேற, பால் குடின்றது வேற. அழகா தெளிவா பிரிச்சு சொல்லியிருந்த ஹதீஸ். இந்த வாதம் சரியானதா? இதுவும் அந்த செய்தியில் வரக்கூடிய வாசகங்களை உன்னிப்பாக கவனிக்காதனால் வந்த விளைவு. மஸ்ஸ என்ற வார்த்தை தனியாக வந்தால் அது பல கருத்துக்கள் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல் என்பதுல அகராதியிலிருந்து நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். அதே நேரத்தில் மஸ்ஸ என்ற வார்த்தையோட சேர்த்து ஒரு பெண்ணுடைய மார்பகமும் தொடர்பு பட்டு வந்தால் அந்த நேரத்தில் தான் அது மார்பகத்தை உறிஞ்சி குடிப்பதாக கருத்து வரும். அந்த ரபித்தோழர் என்ன சொல்கிறார், இன்னி மசிஸ்து அன் இம்ராத்தி மின் சதீஹா லபனன், நான் என்னுடைய மனைவியுடைய மார்பகத்திலிருந்து பால் உறிந்து விட்டேன் என்றுதான் சொல்கிறார். அப்ப மார்பகத்திலிருந்து பால் உறிஞ்சி விட்டேன் என்ற வார்த்தை வந்ததனாலதான் மசிஸ்து என்பது மார்பகம் வழியாக பால் உறிஞ்சுதல் என்ற கருத்தை கொடுத்துச்சே தவிர, அது தனியாக வந்திருந்தால் உறிஞ்சுதல் என்ற பொதுவான கருத்துள்ள ஒரு வார்த்தையாகத்தான் கருதப்படும். இங்க நபித்தோழர் மார்பகத்தையும் பாலையும் தொடர்பு படுத்தி பேசியதனால் தான் மசிஸ்து என்பதுல மார்பகம் வழியாக பால் உறிஞ்சி குடித்ததாக கருத்து வருகிறது. அதனாலதான் இப்னு மசூத் ரலியல்லாஹுவர்கள் இவர் பால் அருந்துதல் என்ற மஹரம் சட்டத்தை பத்தி கேட்கிறாரு. லா ரலாத், ரலாத் எந்த ரலாத்தும் கிடையாது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, மார்பகம் வழியாக பால் குடித்தால் ரலாத் என்று ஏற்படுமே அந்த ரலாத்து இங்க கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? இல்லா மாக்கான ஃபில் ஹவுலைன், 2 வருடங்களுக்கு உட்பட்டு இருந்தால் தாங்க அது வரும். நீ செஞ்சது ரலாத்துல வருவதாக இருந்தால் 2 வருடத்துக்கு உள்ள இருந்தாக்கா வந்துடும். 2 வருடத்துக்கு உள்ள நிலையில் செய்திருந்தால் இதுதான் தெளிவான ரலாத் என்று அவர் சொல்லி இருப்பார். ஆனா அவர் 2 வருடத்துக்கு மேற்பட்ட ஒருவரிடம் நடந்து கொண்டதனால இது ரலாத்துக்குள்ள வராது என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியதாக வருகிறது. அப்ப
ரலாத் என்பது நேரடியாக மார்பகம் வழியாக பாலுறிந்து குடிப்பதுதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த செய்தியும் வருகிறது. அங்கே நபித்தோழர் மசிஸ்து என்று மார்பகத்தை சம்பந்தப்படுத்தி பேசினதனாலதான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இது ரலாத்துக்குரிய விஷயம் இல்லை என்று ஃபத்வா கொடுக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு உட்பட்டதாக வந்திருந்தால் இது ரலாத் ஆகிரும். ஏன்டா ரலாத் என்றாலே மார்பகம் வழியாக பாலுறிஞ்சி குடிப்பதுதான். இது 2 வயதுக்கு உட்பட்ட நிலையில வராததுனால ரலாத்துல வந்து சேராது, எந்த ரலாத்துக்கும் வராது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கிதான் வருது. இது உங்களுக்கு சாதகமான செய்தியா? இது நம்ம நம்முடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய செய்தி. எல்லாம் தலைக்கீழ தலை குப்பர சிந்திச்சு சிந்திச்சு தலைக்கீழ மாத்தி உள்டாவாக யோசிப்பதனால அநேகமான விஷயங்கள்ல யூகங்களை அடிப்படையாக வைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு சகோதரனாக சகோதரர் சதாத் அவர்கள் இருப்பதனால் வஹீன் வெளிப்பாடிலிருந்து வரக்கூடிய செய்திகளின் விளக்கம் அவருடைய சிந்தனைக்கு திரையாக வந்து நிற்கிறது. அந்த விளக்கங்கள் அவருக்கு விளங்காமல் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? சாலிம் வலியல்லாஹு அவர்களுக்கு மார்பகம் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்க சொல்லி சொன்னதாக அந்த ஹதீஸ்ல வருதான்னு கேட்கிறாரு. இதே போன்ற மோட்டல வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லிஹி ஹம்ச ரலாஹத்தின், 5 தடவை அவருக்கு நீ பால் புகட்ட வேண்டும். உன்னுடைய பாலின் மூலமாக அவளுக்கு நீ மகரமாகி விடுவாய். பாலின் காரணமாகத்தான் மகரம் என்றது ஆகிச்சு. மார்பகம் வழியாக பால் அருந்தினதனால் என்ற கண்டிஷன் ரசூல போடவே இல்லை என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப சஹிலா பால் கொடுத்தது கூட வந்து மார்பில் வைத்து கொடுத்தால் தான் பால் குடி ஏற்படும் என்று எந்த நியதி ரசூல சொல்லல. இது இவங்களா இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஒரு போலியான நியதி. மார்பில வாய வச்சாத்தான் உறவு ஏற்படும் என்று ரசூல்லா இங்க சொல்லையும் இல்ல, சஹிலா அப்படி கட்டளையிடையும் இல்ல. அதுவும் ஆதாரம் இருக்குது. எங்க வரக்கூடிய ஆதாரம் இது? இது முவத்தால் வரக்கூடிய செய்தி. அதே செய்தி 1387 ரசூலா சொல்றாங்க. சஹிலா வந்து பிரச்சனையை சொல்ற நேரம் வந்து ரசூலா திருப்பி சொல்றாங்க, சஹிலாக்கு பால் கொடுக்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அர்லிஹி ஹம்சரலாத்தின் ஃபயஹ்ருமு பிலபனிஹா. அர்லிஹி அவனுக்கு பால் கொடு, ஹம்சரலாத்தின் 5 பால் குடிகள் அவனுக்கு பால் கொடு, 5 பால் குடிகள் இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? ஃபயஹ்ருமு பிலபனிஹா, அவன் உனக்கு மஹ்ரமாகி விடுவான். எதன் மூலம்? பிலபனிஹா, உனது பாலின் மூலம், மார்பகத்தின் மூலம் மஹ்ரமாவான் ரசூல சொல்லவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த பாலின் காரணமாகத்தான் மகரம் என்ற உறவு ஆகவேண்டா? அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மார்பகம் வழியாக பால் கொடுக்க சொன்னதனாலதான் அந்த ஹதீஸ், அந்த பெண்மணி கேட்கிறாங்க, கைஃபு வஹுவ ரஜுலுன் கபீர், நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன், அவரோ பெரிய மனிதராக இருக்கிறார். இன்னியா, அவர் தாடி முளைத்த ஒரு இளைஞராக இருக்கிறார். பெரியவர்கள் அறிய வேண்டிய விஷயத்தை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கூட இப்னு அபி முளைத்தா என்பவர் ஒரு வருட காலமாக அறிவிக்காமல் மறைத்திருந்தால் என்ன காரணம்? சஹ்லா பின் சுஹைல் என்ற பெண்மணிக்கு மார்பகம் வழியாக சாலிமுக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதனால் தான் இந்த மாதிரி இந்த வாசகங்கள் அந்த கட்டுக்கதைகள்ல கூட இடம்பெறுகிறது. இந்த பிலபனிஹா என்பது கறந்து குடிச்சென்ற கருத்துல வரல. லபனிஹா என்றால் அந்த பெண்மணியுடைய மார்பகம் வழியாக பால் அருந்தனும் என்ற காரணத்தினால். அதனால் தான் இந்த அளவுக்கு கேள்விகள் ஏனைய செய்திகள்ல வருகிறது. பால் அருந்துதல் என்பது எப்ப தாய்மகனுடைய ஏற்படுத்தணும்னு ரசூல சொன்னாங்க? திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ்ல, அன்னர் ரலாத லா யுஹர்ரிமு மினர் ரிலாதி இல்லாமா ஃபதக்கல் அம்ஆஹ் ஃபிஸ் ஸபீ, மார்பகம் வழியாக பால் அருந்தினால் தான் தாய்மகன் உறவு ஏற்படும், அப்படி இல்லாட்டி ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கடா. இங்க பி லபனிஹா என்று வந்தா எப்படி வரணும்? மார்பகம் வழியாக பால் அருந்தினால் அப்போது தாய்மகன் உறவு. அந்த லபன் என்பது கறந்து கொடுத்தல குறிக்காது என்று தானே ஏனைய செய்திகளும் சொல்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நீங்களாக முடிவெடுத்து மூத்தல வார செய்தியில கறந்து கொடுத்தல் என்றது வருது, பாலை கொடுத்தா போதும் என்றுதான் வருது, மார்பகம் வழியா கொடுக்கணும் என்று வரல. மார்பகம் வழியா கொடுக்கணும் என்று அந்த செய்தியில நேரடி வாசகம் இடம்பெறவில்லை என்று சொல்கிறீர்களே, கறந்து கொடுக்க வேண்டும் என்ற நேரடி வாசகம் இடம்பெறுகிறதா? பால் மூலமாக தாய்மகன் உறவு ஏற்படும் என்றால் எப்படி அந்த பால் வெளிப்படுத்தப்படும், யாருக்கு அந்த பால் கொடுக்கப்பட வேண்டும் என்றதுக்குரிய ஒரு வரையறை இல்லையா? அந்த அடிப்படையில சிந்தித்தால் இந்த பிலபனிஹா என்பது மார்பகம் வழியாக சாலிமுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை தான் குறிக்கிறது என்று மீண்டும் தெளிவாக நிரூபிக்கிறதா இல்லையா? இதை சிந்திக்காம
லபனியாண்டு வந்து விட்டது, அதனால இது கறந்து கொடுத்தலதான் குறிக்கும் என்றா, கறந்து கொடுத்தலதான் குறிக்கும் என்பதற்கு நேரடி அந்த ஆதாரத்தையும் நீங்கள் இதுவரையும் தரவில்லை. தராமல் எப்படி இது கறந்து கொடுக்கிற பால் தான் எப்படி முடிவெடுத்தீங்க, எப்படி நீங்க சொல்லலாம்? வேறு செய்திகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது நேரடியாக மார்பகம் வழியாக பால் குடிப்பதை குறிக்கிறது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக கேட்கிறார், சாலிமுக்கு பால் கொடுக்க சொல்லி சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு பெண்ணுக்கு எந்த நேரமும் பால் சுரக்குமா என்று இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். சஹலாக்கு நேரடியாக சஹலா தான் கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்களா? சஹலா அல்லாத வேறொருவரின் மூலமாக பாலை கொடுத்து விட்டு தாய்மகன் உறவை ஏற்படுத்துவதற்கு வழி இருக்குதா இல்லையா? அதனால எந்த நேரமும் ஒரு பெண்ணுக்கு பால் சுரக்குமா, நினைச்ச நேரத்தில் எல்லாம் பால் குடிச்சு வர்றதுக்கு என்ற கேள்வி ஒரு கொசுருவாகும் என்று சொல்கிறார். சஹலாவே சஹலாட பால கொடுத்தான் மகரம் ஏற்படுமோ? ஆயிஷா நாயி இப்படி பால் கொடுத்தாங்க. ஆயிஷா நாயி தனக்கு ஒரு பிள்ளைய மகரம் ஆக்குறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு பால் வந்துச்சா? வாழ்நாள் எப்பயுமே பால் வரல, அவங்க தான் குழந்தையே இல்லையே, அவங்களுக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்கல. அப்போ அவங்க எப்படி பால் கொடுத்தாங்க? அவங்களோட பால் சுரக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தார், இப்போ நெருங்கின உறவுகள் வைப்பாங்க, சகோதரம் சகோதரி பிள்ளைகள் இந்த மாதிரி ஆக்கள் கிட்ட அனுப்பி அவங்கட பாலை கறந்தெடுத்து கொடுக்க சொன்னாங்க. அப்போ அதை குடித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த புள்ளை வந்து அவங்களுக்கு மகரம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மகரம் ஆகினா, சகோதரிக்கு மகரம் ஆகிட்டால் சகோதரி இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் மகரம். இப்படி பால் கொடுக்குற ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ பால் கொடுக்கறதுக்கான வசதிகள் வேண்டி மட்டும் இருக்குது. அடுத்த சஹலாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு அங்கே வசதி இல்லாமல் பால் சுரக்காமல் ஒரு பிரச்சனை, எப்படி பால் கொடுக்க கேட்டு அவங்க அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்க மாட்டாங்க? எப்படி கேட்டிருப்பாங்க? யாரும் யாரும் சொன்னால் நான் எப்படி பால் கொடுக்க, எனக்கு தான் பால் இல்லையே, நான் எங்கால போய் பால் கொடுக்க, இப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கல, அவங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும், முடியுமான நிலைமையில தான் கேட்டிருக்கிறாங்க. கொடுக்குற பிரச்சனை இல்லை, எப்படி கொடுக்குறீங்க, வளர்ந்துருக்கிறாரே, இவர் பெரிய ஆளாக இருக்கிறாரே, இதுதான் கேள்வி. அன்புக்குரியவர்களே, இந்த கொசுருவாக யார் வைக்கிறார் என்று பாருங்க. முன்னுக்கு பின் முரணாக தான் சொன்னது எதுவென்பதையே மறந்து, தான் முன்வைத்த ஆதாரம் தனக்கு பொருத்தமா இல்லையா என்பது கூட ஆய்வு செய்யாமல் கொசுருவாதம் வைக்கிறவங்க யாரு? இந்த சதாத் வகைராக்கள் தான். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி மோத்தல வரக்கூடிய செய்தியில் என்ன சொன்னார்? அருந்தெழுகி அவளுக்கு பால் கொடுங்கள், உன்னுடைய பால் மூலமாக மகரம் உறவு ஏற்படும். அதாவது சஹலாக்கு பால் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள், அவளுடைய பால் மூலமாக மகரம் உறவு ஏற்படும் என்று சொன்னதாகத்தான் முவாத்தா மாலிக்ல வரக்கூடிய செய்தி சொன்னதாக சொன்னார். அப்ப முவாத்தா மாலிக்ல வரக்கூடிய செய்தியில அந்த கட்டுக்கதையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களாம்? அர்லிஹி, சஹலாக்கு பால் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள், ஃபயஹ்ருமு பிலபனிஹா, சஹலாவுடைய பாலின் மூலமாக மகரம் உறவு ஏற்படும் என்று சொன்னதாகத்தானே வருகிறது. இப்ப இங்க யாருக்கு பால் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது? உங்களுடைய கட்டுக்கதைகளின் பிரகாரம் சஹலா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தான் பால் கொடுக்க சொல்லிக்கிறாங்க, அவர்களுடைய பாலின் மூலமாகத்தான் மகரம் உறவு ஏற்படுமா? அப்ப நீங்க முன்வைத்து ஹதீஸை வைத்துதான் உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப சஹலாவுடைய பாலை குடிச்சுதான் மகரம் உறவு ஏற்படும் என்றால், சஹலா பால் சுரக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவங்களா? அபூ ஹுதைபாவும் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதற்காக வளர்ப்பு மகனாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்தாங்க, எடுத்து வளர்த்தாங்க? தனக்கு ஒரு பிள்ளை இருந்த சூழ்நிலையிலா? பிள்ளை இருந்ததாக நீங்கள் நிரூபிக்க முடியுமா? பிள்ளை இருந்த நிலையில் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு பால் சுரக்கும். அதனால் தான் நாங்கள் ஒரு வாதமாக கேட்டோம். சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு பிள்ளையை பெற்ற நிலையில் இருந்தார்களா? அதற்கு ஆதாரம் தர முடியுமா? எந்த பெண்ணுக்கும் எந்த நேரத்திலையும் நினைச்ச நேரத்தில் பால் கொடுக்க இயலுமா? சஹலா ரலியல்லாஹு அன்ஹு தானே ரசூலை கட்டளையிட்டாங்க, அந்த நிலையில சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க என்பதற்கு ஆதாரம் தர முடியுமா என்றுதான் நாங்கள் கேட்டோம். உடனே நீங்க என்ன சொல்லணும்? சஹலா ரலியல்லாஹு அன்ஹு ஆமா பால் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருந்தாங்கன்னு நீங்க சொல்லி இருக்கணும், இல்லனா சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலையில் இருக்கவில்லை என்று சொல்லி இந்த முவாத்தா மாலிக்குடைய செய்தியை நீங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லி அந்த செய்தியை நீங்க சொல்லாம இருந்திருக்கணும். முவாத்தால வரக்கூடிய செய்தியில் என்ன வருது? சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாலை கொடுத்ததா மகரம் உறவை ஏற்படுத்த சொன்னதா வருது. இப்ப அந்த நிலையில சஹலா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்களா? பதில் சொல்வீங்களா? சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல பால் சுரக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நீங்கள் முன்வைத்த ஹதீஸின் பிரகாரம் அவங்க தான் பால் கொடுக்கணும். அவங்க பால் கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய நிலையில் அவங்க இருந்திருக்கணும். அந்த நிலை அவங்க இருக்கலை என்பதை தேவைப்பட்டால் இன்ஷால்லா நாங்களும் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சங்கடப்பட்டார்கள், சந்தேகப்பட்டார்கள்.
என்ற ஒரு வித்தியாசமா இவங்க காட்டுறாங்க. என்னமோ ரோட்ல போற ஒரு பொறுக்கியாக ஸ்டாலின் வழியெல்லாம் அவர்கள் இருந்த மாதிரியும், இவங்க ரெண்டு பேருக்கு அவளை தெரியாத மாதிரியும், வீட்டுக்கு வந்து போறதுனால பெரிய சங்கடம் ஏற்பட்டு அந்த நாள சந்தேகம் ஏற்பட்டு அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த சஹலாவுடைய விஷயத்துல சாலிம் வந்து சந்திக்கிற விஷயத்துல ரொம்ப சங்கடப்பட்டு சொன்ன மாதிரி இவங்க ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க. அப்படியா ஹதீஸில் வருகிறது என்று கேட்கிறார். அபு ஹுதைஃபா சங்கடம் இதை ஒரு பெருசா இது மாதிரி சித்தரிச்சு காட்டுவோம். என்னன்னு கேட்டால் அதாவது சஹலா இருக்கிற சஹலா பார்க்கறதுக்கு வாரணும், அபு ஹுதைஃபா சந்தேகப்பட்ட மாதிரியும் அதனால முகம் மாறின மாதிரியும் விரும்பாத மாதிரியும் அப்படி ஒரு இதை காட்டுறாங்க. உண்மையில வந்து அபு ஹுதைஃபாவோட சங்கடம் அதுவே அல்ல. சாலிம் வீட்டுக்கு போகிற வாரத்தை வந்து அபு ஹுதைஃபா சங்கடமாக எடுக்கல. சாலிம் அன்னியானாக பார்த்து வந்து இவன் வாரதால் வந்து எனக்கு என்ன பொண்டாட்டிக்கு மேலே வந்து பண்ணி சந்தேகப்படையும் இல்லை. அபு ஹுதைஃபா இருந்த ஒரே சங்கடம் வந்து அல்லாட கட்டளைக்கு மாறு செய்கிறமே இந்த ஒரு சங்கடம் தான். நம்முடைய வாதம் சங்கடம் வந்ததா இல்லையா என்பதா நாம் முக்கியமான வாதம், அதுதான் வைக்கிறோமா? அபு ஹுதைஃபாவுக்கு சந்தேகம் வந்தது நியாயமா? சஹலா மீது சந்தேகம் கொள்ளலாமா? சாலிம் மீது சந்தேகம் கொள்ளலாமா? இப்படியா நாங்க வாதம் வைக்கோம்? இது நம்முடைய வாதமாக நாங்க வைக்கல. நாங்க என்ன சொன்னோம்? இந்த கட்டுக்கதையில வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒரு செய்தியை சொன்னோம். என்ன சொன்னோம்? இல்ல சாலிமன் கது பலகமா எவ்வளவு ஒருதால் சாலிம் பருவ வயதை அடைந்து விட்டார். வா அக்கலமா அக்கலு, பெரியவர்கள் அறிய வேண்டியதெல்லாம் அறிந்து கொள்கிறார். வா இன்னவு எதுகுல அலைனா, அவர் நம்மிடம் வந்து செல்கிறார். வா இன்னி அலும் அன்னஃபி நஃப்ஸி அபி ஹுதைஃபா மின் தாலிக ஷய்அன், அவர் வந்து செல்வதனால் அபு ஹுதைஃபாவுடைய உள்ளத்திலே இது சம்பந்தமாக ஒரு சங்கடம், ஏதோ ஒரு அதிருப்தி நிலவுகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வாசகம் நீங்கள் வாதிடக்கூடிய அந்த கட்டுக்கதையில இருக்குதா இல்லையா? அதைதான் நாங்க கேட்கிறோம். ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்குதா இல்லையா? அந்த சங்கடம் என்ன, எதுக்காக சங்கடப்பட்டாங்க, அந்த சங்கடத்துல நியாயமா இல்லையான்னு பேச வரல. அது நமக்கு அவசியமும் இல்லை. அதை பேசுவதனால்தான் நம்முடைய வாதம் நிறுவப்படும் என்று அர்த்தமும் இல்லை. குறித்த கட்டுக்கதையில வந்த செய்திகளை வாசகங்களை வைத்து நாங்கள் கேட்டோம். சங்கடம் ஏற்பட்டதாக அபு ஹுதைஃபா சொன்னார், சஹலா சொன்னார் என்று சொல்கிறோம். அது போன்று இன்னொரு கட்டுக்கதையில ஃபகாலத் யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அரா ஃபி வஜ்ஹி அபி ஹுதைஃபா மின் துஹூலி சாலிமின், சாலிம் என்னிடம் வந்து செல்வதனால் அபு ஹுதைஃபாவுடைய முகத்தில் நான் ஒரு அதிருப்தியை பார்க்கிறேன். இந்த முகத்தில் காட்டக்கூடிய அதிருப்திக்கு என்ன காரணம்? அது இதுதான் காரணம் என்று அபு ஹுதைஃபா சொன்னார்களா? சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா? அதுல ரெண்டு பேரும் இதுதான் காரணம் என்று சொல்லாத நேரத்துல சங்கடப்பட்டார்கள் என்று நாங்களாக இட்டு கட்டி சொல்லவும் இல்லை. சங்கடப்பட்டார்கள், அதிருப்தி கொண்டார்கள் என்று கட்டுக்கதைகளில் வருகிறது. அந்த வார்த்தையை தான் எடுத்து சொன்னோம். அந்த சங்கடத்துக்கு காரணம் இதுதான் என்று நாங்களாக இட்டு கட்டி சொல்லவும் இல்லை. எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. நீங்களா சங்கடத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று யூகத்துல நீங்களா நினைச்சி மனோச்சையின் பிரகாரமாக உங்களுடைய மண்டைக்கு பெற்றதை எல்லாம் மார்க்கம் என்று நினைச்சு நீங்களா சொல்றீங்களே தவிர, குறித்த கட்டுக்கதையில இதுதான் சங்கடத்துக்கு காரணம் என்று எந்த ஒரு வாசகமும் இடம்பெறவில்லை. அப்ப அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலையும் சஹலா ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலையும் ஏதோ ஒரு அதிருப்தி சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சங்கடம் ஏற்பட்டிருப்பதை கட்டுக்கதைகளில் வருகிறது. வந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டதாக வருகிறது என்றுதான் நாங்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்லும் போது பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இப்படி சதாத் அவர்கள் சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால் புகட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டதாக வரக்கூடிய செய்தி, குர்ஆனுக்கு முரண் இல்லை என்று என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைத்தாரோ அந்த எல்லா வாதங்களும் குர்ஆனுக்கு முரணானவைதான், ஹதீஸுகளுக்கு முரணானவைதான், மனசாட்சிக்கும் எதிரானவைகள் தான், ஆபாசத்தை தூண்டக்கூடியவைகள் தான், அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டு கட்டக்கூடியவைகள் தான், நபித்தோழர்கள் மீது இட்டு கட்டக்கூடியவைகள் தான், அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் ஏலக்கூடியவைகள் தான், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதவைகள் தான், இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைதான் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக நாம் நிறுவி இருக்கிறோம். தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க என்று பார்த்தா, இந்த கட்டுக்கதைகளுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டு திரிகிறார்களோ எல்லாரும் முன்னுக்கு பின் முரணாக உளறி கொட்டிக்கொண்டு தான் என்ன சொல்கிறோம் என்பதே தெரியாமல் மாறி மாறி பேசக்கூடிய, தலை குப்பர விழக்கூடிய, தலை கீழாக புரளக்கூடிய ஒரு நிலையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலிருந்து சதாத் அவர்களும் விதிவிலக்கானவர் அல்ல.
அவரும் தெளிவாக தானும் குழம்பி பிறரையும் தெளிவாக குழப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்பது அவருடைய வாதங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அவர் எதெல்லாம் வாதம் என்று முன்வைத்தாரோ அந்த வாதங்கள் எல்லாம் அடிப்படையற்ற, மார்க்கத்தின் அடிப்படை அறிவில்லாத, சிந்தனை திறன் இல்லாத, ஆய்வு திறன் இல்லாத, நுனிப்புள் மேயக்கூடிய ஒரு ஆய்வுதான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். அவர் எதையெல்லாம் கிளிப்பிள்ளை போன்று வாதங்களாக முன்வைத்தாரோ அந்த எல்லா வாதங்களுக்கும் வஹியின் நிழலிலிருந்து அல் குர்ஆனின் கண்ணியத்தை பாதுகாத்து, நபிகள் நாயகத்தின் கண்ணியத்தை பாதுகாத்து, நபித்தோழர் நபித்தோழியர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து, இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாத்து நாம் தெளிவான விளக்கங்களை வழங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர் இன்னும் பல செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக வரக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்கிறார். அவற்றையும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக இதன் பின் பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோக்களுக்கான விளக்கத்தை அடுத்ததாக நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.